ரைட். நேற்று பார்த்துருப்போம், இது வரைக்கும் சிக்ஸ்த்தில் டேம் த்ரீயில் வாட்டர் பார்த்துருப்போம், கரெக்டாக. சிக்ஸ்த்தில் டேம் த்ரீயில் வாட்டர் நீர் பார்த்துருப்போம், எங்கெங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து எயித்தில் இந்த லெசனோட வாட்டர் பற்றின விஷயம்லாம் முடிஞ்சுது. வாட்டர் இல்லைன்னா என்ன இல்லை, எதுவுமே கிடையாது, நம்மளாம் இல்லவே இல்லை, எதுவுமே கிடையாது. ரைட், இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்று அமையாது உலகு. குரல் நம்ம தானே, தண்ணி இல்லைன்னா எந்த உயிரினும் உருவாயே இருக்காது. முதல்ல தண்ணியில் பரிணாம வளர்ச்சியிலேருந்து எல்லாத்துக்கும் தண்ணி ஒரு காரணம். பிற உயிரினங்களைப் போல் உயிர் வாழ நமக்கு நீர் அவசியமாக உள்ளது. உயிரினனாவே தண்ணி வேணும், தண்ணி இல்லைன்னா இல்லை சமைக்கிறதுக்கு, இந்த காரியத்துக்கெல்லாம். அதிகரித்து அதாவது வாழ்க்கை முறை மாற்றங்களில் தேவைகள் அதிகரிக்குது. அம்மாவா நிறைய ஆசை, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இப்போ நீர் தேவை என்னாவது, நீர் வளம் குறைஞ்சு கொண்டே வருது. அது நல்ல தண்ணி, பூமி உருவாகும் பொழுது உயிரினங்கள் உருவாகும் பொழுது எவ்வளோ தண்ணி இருந்ததோ அவ்வளோ தண்ணி தான் இருக்குது. பட் நல்ல தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், 1650களில் பூமியில் மக்கள் தொகை எவ்வளவு, 50 கோடி. இன்றைக்கி எத்தனை கோடி, 800 கோடி. இப்போ சராசரி ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியோட அளவு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். தண்ணி இன்க்ரீஸ் ஆகலை, மக்கள் தொகை தான் பெருகிக்கிட்டே வரும். அதனால் என்னாவது, நீர் மாசுபாடு அடையுது, மழைப்பொழிவு சரியாக பெய்யாது. ஒரு இடத்துல கொட்டி தீர்த்துடும், தேவையில்லாத இடத்துல, தேவையானதெல்லாம் மழைப்பொழிவு இருக்காது. தண்ணி இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. காலையில் எழுந்திரிச்சோன்னு எங்கே போவோம், மூஞ்சி கழுவு தான், தண்ணி தான் வேணும். நீரோட இயைபு நேரத்தை பார்த்துருப்போம். பூமி மேலே, பூமியோட மேற்பரப்பில் சரியா 4/3 தண்ணி இருக்குது. 1 தான் நிலம், அதில் தான் நம்ம வசிக்கிறோம், கண்டம். 3 காணப்படுது, கரெக்டா. திடப்பொருள் எங்கே இருக்குது, துருவப்பகுதி உயரமான இடங்களில், பனிப்பிரதேசங்களில். திரவம் எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை தவிர வாயு எங்கே இருக்குது, வளிமண்டலத்தில். அடுத்தது, பூமியின் மேற்பரப்பு நீரானது பெருங்கடல், துருவ பனிக்கட்டி, பனிப்பாறை, இதெல்லாம் பெருமளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நிலத்தடி நீரங்களாக இருக்குது நிறையா, மீதமுள்ள தண்ணி அதிகமாக எங்கே இருக்குது, கடல்லையும் ஐஸ் ஷீட்டு. நம்ம உடம்புல 65% தண்ணி இருக்குது, நம்ம உடம்புல. அதில் ஒவ்வொரு உறுப்பில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும், நேற்று பார்த்தோம். இதில் எங்கே, எதில் நம்ம உடலில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, இருக்குது இல்லையா, நின நீரில். ரத்தத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ், 80%? ரத்தத்தில், ஆனால் அது நமக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை, நம்ம உடம்பில் இருக்குது. வேதியியல் தன்மையின்படி நீர் ஒரு நிலையான சேர்மம், சேர்மம் தானே, அச்சுட்டுவோம், மாலிகுல், மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதன் வேதிப்பெயர் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. டைனா ரெண்டு ஹைட்ரஜனு, மோனாக்சைடு, மோனானா சிங்கிள், ஆக்சிஜன், மோனாக்சைடு. நீரின் வழியே மின்னாற்றலை செலுத்தும் பொழுது அது ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக ரெண்டாக பிரியும், இதான் மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி இருக்குது, பியூர் வாட்டர் வழியாக மின்சாரம் போகுமா, பியூர் வாட்டர் வழியாக போகாது, மின்சாரம் கடத்தப்படாது. பட் அதில் கரைசல், அதில் ஏதாவது கலந்து வச்சுருந்தோம்னா மின்சாரம் பாயும். அப்போ பாயும் பொழுது அதில் உள்ள H2O மாலிக்குள்
ஹைட்ரஜனாக H2O O2O பிரிஞ்சிடும். இது பேர் மின்னாறு பகுத்தல், எலக்ட்ரோலைசிஸ்னு பார்த்துருக்கோம். அப்போ நம்ம ஓட்டு தயாரிக்க முடியுமா சார்னா, தாராளமாக தண்ணி இருந்தால் போதும், அது வழியாக மின்சாரத்தை கடத்துகிறோம்னா ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். இப்போ விண்வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும், இந்த மெத்தடில் தான் கிடைக்கும். இந்த மெத்தடு ஒன்று, இன்னொன்று இந்த கார்பன் டை ஆக்சைடை மாற்றக்கூடிய பாசிகள், பாசிகள் அங்கே வளர்த்துவாங்க. விண்வெளியில் போய் ஆய்வு செய்கிறாங்களா, மாதக்கணக்கில் இருக்கிறனால அங்கே ஆக்சிஜன் இருக்காது. இமயமலைக்கு போனால் ஆக்சிஜன் அங்கே கம்மியாக தான் இருக்கிறத சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்த்துருக்கோம் சரியா. இந்த மெத்தடில் ஒன்று ஆக்சிஜன் கிடைக்கும் அவனுக்கு, இன்னொன்று பாசி கொண்டு போய் அங்கே வளர்த்துவாங்க. அது அவன் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்னவா மாற்றி விடும், ஆக்சிஜனாக மாற்றி விடும் விண்வெளி ஆய்வுக்கூடத்தில். ரைட், நீரை மின்னார் பகுத்தல் அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனோடு வந்துட்டு நேர்மின் சுமையுடையது, எதிர்மின் சுமையுடையது என்னன்னு சொல்லுவாங்க, கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு என்ன மின்சாரம் பாயும், முன்னாடி நிறைய பேசியாச்சு, வராதவங்க வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம். அதில் போதும், அதுக்குள்ள டீட்டெயிலெலாம் நமக்கு தேவையில்லை. தண்ணி வழியாக மின்சாரம் பாஞ்சுன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்கும், நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்கும். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட வாயு விகிதம் சரியா 2:1. நிறை விகிதம் கேட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும், நிறை விகிதம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:8. ரெண்டு H2O அங்கே உள்ள மின்சாரம் பாயும் பொழுது ரெண்டு H2O ஒன்றா சேரும், சேரும் பொழுது ரெண்டு H2 ஹைட்ரஜன் வாயுவும் ஒரு ஆக்சிஜன் வாயும் கிடைக்கும். ஏன்னா இதில் ஒரு ஓ தானே இருக்குது, ஒரு இதில் வேறு இன்னொரு இதிலேருந்து இன்னொரு ஓ ஆக்சிஜன் O2 கிடைக்கும். ஏன்னா ஆக்சிஜன் தனியாக இருக்க முடியாது, ஏன்னா ஒரு மந்த வாயு கிடையாது. நமக்கு இருக்கா கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணவங்களாம், பண்ணாதவங்க அதை பற்றி பேசுவோம், சும்மா ஃபேக்டை மட்டும் பார்த்துட்டு வாங்க. நீர் தயாரித்தல், ஹென்ரி கேவெண்டிஸ் முத முதல்ல நீர் ஆர்டிஃபிஷியலாக வரைய தயாரிக்கிறார் 1781. உலோகங்களோட காந்த அமிலத்துடன் சேர்க்கும் பொழுது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுவதை அவர் கண்டறிந்தார். அவ்வாறு வெளியேறும் ஹைட்ரஜன் வாயு எளிதில் எரியும் தன்மை கொண்டது. அதனை எரிக்கும் பொழுது நிறமற்ற எரிக்கிறேன்னா என்ன அர்த்தம், ஹீட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சாக்கா அதுமாதிரி எரிதல் செயல்னு பார்த்துருப்போம் சரியா. ரைட்டுங்க, ஜிங்கு இது என்னமாது H2SO4 கந்தக அமிலம், சல்ஃபரிக் ஆசிட், கந்தக அமிலம் இது. ஜிங்கு ஜிங்கோட கந்தக அமிலம் வினை புரியும் பொழுது ஜிங்கு சல்ஃபேட் உருவாயிருக்கு, ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது. இந்த ஹைட்ரஜன் வாயுவோட O2 மிக்ஸ் பண்ணும் பொழுது 2H2O கிடைக்குது, இதான் எரிதல் செயல். ஓகேவா, ஹைட்ரஜன் வாயு கூட ஓட்டு வினை புரியும் பொழுது என்னவும் H2O மலிவு. வேற உலோக ஆக்சைடு ஹைட்ரஜனுடன் ஒடுக்குதல், காற்றில் ஹைட்ரஜனை எரித்தல், காற்றுனா என்ன ஓட்டு, காற்றில் ஹைட்ரோ கார்பன்களை எரித்தல். ஹைட்ரோ கார்பன்களை எதெல்லாம் நம்ம வெறிக்கிறது, எதெல்லாத்தையும் ஹைட்ரோ கார்பன்னா என்ன இருக்கும், கார்பனும் ஹைட்ரஜன் கட்டாயம் இருக்கும், அதான் ஹைட்ரோ கார்பன். இதை எரிக்கும் பொழுது நமக்கு கட்டாயம் என்ன கிடைக்கும், நீர் கிடைக்கும். பார்த்துருப்போம் நம்ம உடம்புலேயே கார்போஹைட்ரேட் எரியுது, குளுக்கோஸ் 6 ஆக்சிஜன் எடுத்துக்கும், 6 ஆக்சிஜன் ஒரு குளுக்கோஸ் உடையினா 6 ஆக்சிஜன் வேணும் சரியா. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் தண்ணி 6H2O மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் ஹீட்டு. அந்த ஹீட்டு தான் இப்போ நம்ம உடம்புல இருக்குது. நான் பேசுகிறது, நீங்கள் தலையாட்டுறது, எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஆற்றல் வேணும். ஹார்ட் பீட் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும். அதெல்லாம் இப்படி தான் கார்போஹைட்ரேட் உடஞ்சு தான். ஹென்ரி கேவெண்டிஸ் இவர் தான் முத முதல்ல இவரே என்ன பண்ணுறாரு, தண்ணியை தயாரிக்கிறாரு. இப்போ என்ன, அது குளிர் காலத்தில் அதிகமாக யூரின் போகும், ஏன் கார்போஹைட்ரேட் அதிகமாக உடையும், ஏன்னா ஹீட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டான்.
ஒவ்வொரு கார்போஹைட்ரேட் உடையும் பொழுது எவ்வளோ தண்ணி மாலிகுள் கிடைக்குது, 6 H2O மாலிகுள். அதனால தான் குளிர் காலத்தில் யூரின் அதிகமாக போகும், அதேமாதிரி சாப்பாடு அதிகமாக பசிக்கும். புரிஞ்சுதா? ஏன்னா நம்ம உடம்புலேருந்து டெம்பரேச்சர் வெளியில் போயிட்டே இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணும். எப்போ வருதா வேர்வை வருதா? குளிர் காலத்தில் வராது வேர்வை, வெயில் காலத்துலலாம் அதிகமாக வேர்வை வரும். அப்போ யூரின் அதிகமாக போகாது, சரியா? பசி அவ்வளோவா எடுக்காது வெயிலில், பயங்கரமான வெயில் பாருங்கள், பசியாக சாப்பாடு இறங்காது, தேவையில்லை அதுக்கு, இருக்கிற வெயிலே போதாது. புரிஞ்சுதா? வாழுங்க நிம்மளா, இது புரிஞ்சுக்கிட்டு வாழணும், இதெல்லாம் நடக்குதான்னு செக் பண்ணணும் லைஃப்பில். ஒரு ஆங்கில தத்துவவியலாளர், ஒரு ஆங்கிலேயர், அம்மா வேதியியலாளர் இயற்பியலாளர் ரெண்டுலேயுமே அவர் எக்ஸ்பர்ட்டு. ஆனால் ஒரு துறை மட்டும்தான் ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான் எல்லாமே. இவர் தான் ஹைட்ரஜன் வாயு கண்டுபிடிச்சது, இவர் தான் அம்மா. யார்? ஹென்றி கெவெண்டிஷ். ஹைட்ரஜன் ஈஸியாக எரியும் காற்று என்று இவர் அழைத்தார், அவர் அழைச்சிருக்கார். உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார். உலோகங்களோட அளவுங்களோட சேர்க்கும் பொழுது ஹைட்ரஜன் வாயு கிடைக்குதாம்மா. அதே மாதிரி காரத்தோடு சேர்க்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குதாம். ஆசிடு கூட அமிலத்தோட மெட்டலை வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டு கேட்பானுங்க, மெட்டலை வந்து ஆசிடு கூட மிக்ஸ் பண்ணாங்க ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். இது நார்மல், முன்னாடி பார்த்துட்டு போனோம். அதேமாதிரி மெட்டலை, உலோகங்களை, காரம் பேஸ் கூட சேர்த்திங்க அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகேவா? ஹைட்ரஜன் கிடைக்கும், இது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் புரிஞ்சு வைங்க. ஸ்டேட்மெண்ட்டு 10 ஸ்டேட்மெண்ட்டு போலீஸ் எக்ஸாமில், ஆமாவா? போலீஸ் இப்போ டெஸ்ட் வந்துச்சுல, போலீஸ் எக்ஸாம்லேயே 45 GK 10 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். அப்போது எஸ்ஐலாம் இன்னும் ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்கும். குரூப் எக்ஸாம்ஸ் 1, 2, 4 VAO இதிலலாம் இன்னும் அதிகமாக இருக்கும். உள்ளே இருந்து தான் கேட்பான், லைன் பை லைனாக படிக்கணும், அதுக்கு தான் புக் வாங்க சொல்கிறது. ரைட். ஆய்வகங்களில் நீர் தயாரித்தல். தூய ஹைட்ரஜன் வாயு நீரற்ற கால்சியம் குளோரைடின் மீது செலுத்தப்படுதாமா. லேபில் இப்போதைக்கு தண்ணி தயாரிக்கிறாங்க, இதனால் ஹைட்ரஜன் வாயுவில் நீர் உறிஞ்சப்படுகிறது, அதனால் ஹைட்ரஜன் வெளியேறும், H2 வெளியேறுது, சரியா? H2 யார் கூட வினை புரியும்? ஆக்சிஜன் கூட வினை புரியும். ஓட்டும் 2 ஓட்டும் எடுத்துக்கோங்க, சரி? 2 ஓட்டில் 1 ஓட்டும் 2 H2 சேர்ந்து என்ன கிடைக்கும்? 2 H2O கிடைக்கும். அது குளிரூட்டப்பட்டு குடுவையின் மீது படும் பொழுது நீர்த்துளிகள் உருவாகுது. இம்முறையின் மீது வீழ்படிவற்ற தூயை வாழை நீர் பெறப்படுகிறது. தூய்மையான வாழை நீர், வாழைனா இந்த மாதிரி ஹைட்ரஜன் வாயுவை நீரற்ற கால்சியம் குளோரைடு அதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அது உள்ளே போய் வினை புரிஞ்சு என்ன கிடைக்குது? உலர் ட்ரையான ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது. ஹைட்ரஜன் வாயு H2, சரியா? இந்த கேஸ் இப்படி வருது, இது ஒரு குளிர் நீர் உள்ளீடு. இந்த கேஸ் வந்து இதில் வந்து பழுது, பட்டவுடனே உள்ளே வந்துட்டு கூலிங் வாட்டர், வாட்டர் பாட்டில்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சது அது மாதிரி. ஒரே நிமிஷம் இருங்க. ரைட்டு, ஓகே. ஹைட்ரஜன் வாயு வெளியில் வருது, வெளியில் வரும்பொழுது இங்கே உள்ள ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அட்மாஸ்பியரில், O2 + 2 H2 இங்கேருந்து வரக்கூடிய கேஸ், ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, வினை புரிஞ்சு H2O ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆகிறாங்க.
ஃபார்ம் ஆகி கேஸ் அந்த இடத்துல ரிலீஸ் ஆவாங்க. இங்கே எரியும், எரிதல் செயல் நடக்கும். கேஸ் அங்கே ரிலீஸ் ஆகும் பொழுது எதுவா H2O மாலிக்குல், நீர் திவலை, வாட்டர் வேப்பர், நீராவி பூடிசாய் என்னாவது இதில் போய் மோதும். இது கூலான பாத்திரம், இப்போ அதில் பட்டவொன்னே என்ன ஆகும், இதுவும் H2O மாலிக்குல் கூலாகி இதில் ஒட்டிக்கும். நீர் திவலை ஒட்டி அது தண்ணி கீழே சொட்டு சொட்டு அவ்வளோ. வளிமண்டலத்திலேருந்து நம்மளால் தண்ணி உற்பத்தி செய்ய முடியுமா சார்? சிம்பிளாக உற்பத்தி பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. வாட்டர் பாட்டில் நல்லா கூலிங்காக இருக்குல்ல, அது மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரை ஐஸ் இருக்குல்ல, ட்ரை ஐஸ் எதிலானது, கார்பன் டை ஆக்சைடு தான் ட்ரை ஐஸ், ரொம்ப லோ டெம்பரேச்சரில் இருக்கும். அதை ஒரு பாட்டில் எடுத்து இங்கே வச்சுட்டு கீழே ஒரு பாத்திரத்தை வைங்க, வச்சா அட்மாஸ்பியரில் உள்ள தண்ணியெல்லாம் அதில் பாட்டிலில் மோதி கீழே சொட்டு சொட்டாக வடி தண்ணி தயாரிச்சிடலாம். அட்மாஸ்பியரில் உள்ள தண்ணி கிடச்சிடும், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? இப்படி புரிஞ்சு படிச்சிருந்தா என்ன இருக்கலாம், என்ன ஏகப்பட்டது கண்டுபிடிச்சிருக்கலாம். உலகத்துலேயே அதிகமான இளைஞர்கள் எங்கே இருக்காங்க, இந்தியாவில் தான் இருக்காங்க. அதை பண்ண விடாமல் தான் வேறு மொழியில் படிக்க வச்சு நம்மளை என்ன பண்ணுறான், சிந்திக்கே விடாமல் பண்ணுறான்னு. இப்போயே எவ்வளோ பேசுகிறோம், இதெல்லாம் புரிஞ்சு படிச்சிருந்தா என்ன எவ்வளோ பேசுவோம், நம்ம தானே பேசிக்கிட்டே இருப்போம். மனுஷன் மூலம் சும்மாவே இருக்காது, தூங்குறப்ப மட்டும் தான் அப்பயும் சும்மா இருக்காது, அது பயங்கரமான நாள், கனவுலாம் வருதா? ஆமாம். இப்போ இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு பேசுவோம். இந்த புரிஞ்சு வைக்காதனால தான் எதை பற்றி பேசுகிறோம், எவனாவது ஒருத்தன் கிராசன் அடி அவனை போடுற எப்படி இருக்கான், அவன் மண்டையை போடுறான், அவன் துணியை போடுறான், ட்ரெஸ்ஸை போடுறான், அதான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னாக்கா என் ஹீரோ இப்படி, ஹீரோயின் இப்படி, அதான் பேசி சினிமா கதை தானே பேசுகிறோம். இது ரெண்டு தவிர வேறு எதாவது பேசுகிறீங்க, பேசுவோமா? மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா இதை பற்றி பேசுவோம், அடுத்த லெவலுக்கு யோசிப்போம். அடுத்தடுத்து நீங்கள் எங்கேயும் போயிருக்கலாம். நீரோட பண்புகளை ஒரு பொருள், இந்த பொருளோட பண்புகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் மேஜராக? மேஜராக எத்தனையாக பிரிக்கலாம்? இயற்பியல் பண்புகள் ஆமாவா, அல்லது பௌதீக பண்புகள், எல்லாம் ஒன்று தான், நமக்கு இருக்கா இல்லையா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கிலீஷில் ஃபிசிக்கல் கேரக்டர், அதோடய கலர் எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குது, திடமாக இருக்கா திரவமாக இருக்கா, அதை பற்றிலாம் படித்தோம்னா என்னது அது வந்துட்டு இயற்பியல் பண்புகள். நான் லேசாக இருக்கா கடினமாக இருக்கா நொறுங்கக்கூடியதா, அந்த மாதிரிலாம் படித்தோம்னா என்னது இயற்பியல் பண்பு. வேதி பண்புனா என்னது, கெமிக்கல் கேரக்டர், யார் கூடயா சேர்ந்து வினைபுரி வர மாட்டாரா அப்படின்னு பார்த்தா தான் இது வேதிப்பண்பு. அது இல்லாமல் மற்ற பண்புலாம் என்னது இயற்பியல் பண்பு. தன்மை, தூய நீர், ஒளி ஊடுருவக்கூடிய தெளிவான திரவம், அதற்கு நிறம் கிடையாது, மனம் கிடையாது, சுவை கிடையாது. சார் மினரல் வாட்டர் குடித்தாக்க சுவையாக இருக்குது சார், அதில் உள்ள உப்பு இருக்கு இல்லையா மினரல்ஸ், அதுதான் அந்த சுவையை கொடுக்குது. பியூர் வாட்டர் என்ன இல்லை, சுவை கொடுக்காது. கொதிநிலை சரியா, அதோட கொதிநிலை எவ்வளோ, 100°C. ரூம் ப்ரெஷர் சரியா, அதில் நார்மல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் 100°C அது என்னாகும், அதுக்கு மேலே ஏறாது அது, அது டெம்பரேச்சர், அதுதான் கொதிநிலை. நீர்மமாக இருக்குது ஒரு பொருள், அது ஹீட்டு கொடுக்குறீங்க, நார்மலாக அந்த பொருளுக்கு ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ இருக்கும். இந்த ரூமில் அந்த தண்ணியில் அந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அதோடய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், இந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான் இருக்கும், 28°C. சரியா, ரைட், அதில் இருக்கும் அவ்வளவு. அது இப்பயும் ஆவி ஆகிட்டு தான் இருக்கும், 28°C ஆவி ஆகுமா சார்? உங்கள் பேர் என்னமோ மறந்து போச்சு. ஆ, மெய்யலகன், ஆ தமிழ் பேர் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது பேர். ஆ, 28°C தண்ணி ஆவி ஆகுமா? ஆகாது. கொஞ்சம் அப்படியே அந்த ரூமில் அந்த இடத்துல ஃபேனு கடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க, எல்லோரும் எங்கே உட்காந்துருக்கீங்க, ஃபேன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. மெய்யலகன்
ரூமில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நேரம் தண்ணி அங்கே ஊற்றி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே தண்ணி இருக்குமா? அது எங்கே போச்சு? 28 டிகிரி செல்சியஸில் ஆவி ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆயிடுச்சா? ஆகும். அப்போ 100 டிகிரி செல்சியஸ்னால் என்ன சார் கொதிநிலை அப்படின்னா? 28 அந்த ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி இந்த ரூமில் அங்கே தண்ணி வச்சுருக்கோம் பாத்திரத்தில், ஆவி ஆகிட்டே இருக்கும். ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்காது, ஆவியாகி போயிடுச்சு. அப்போனா பாயிலிங் பண்ணால் என்ன சார்? முன்னாடியே உங்களுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த நீர் ஒரு பொருள் திரவ நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஹீட்டு கொடுத்தீங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் அந்த ஹீட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அது நீராக இருந்துச்சுனாக்கா அந்த வெப்பத்தை எடுத்துக்காது. நீர்ம நிலையில் இருந்தால், அதாவது திரவ நிலையில் இருந்தால் அந்த வெப்பத்தை எடுத்துக்கும், ஆவியாயிரும். ஆவியானதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். அதுதான் அந்த பொருளோட கொதிநிலை. அது மாதிரி தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு ஹீட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கனாக்கா 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்னாகும்? அது ஏறும். அதுக்கு மேலே அந்த தண்ணியில் வெப்பத்தை உங்களால் ஏற்ற முடியாது, சரியா? ரைட். அந்த 100 டிகிரி செல்சியஸுங்கிறது அழுத்தம் மாறுபடும் பொழுது, அழுத்தம் அதிகரித்தால் அந்த 100 டிகிரி செல்சியஸுங்கிறது இன்னும் அதிகமாகும். 200-300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது தண்ணியாகவே இருக்கும், அது எடுத்துக்கும் அந்த தண்ணி நிலையில் இருக்கும் பொழுது. அதனால தான் ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக என்ன ஆயிரும், சமையல் ஆயிடுது. ப்ரெஷர் குக்கரில் என்ன நடக்கும்னா மூடியெல்லாம் போட்டு மூடி கப்புன்னு மூடி வச்சுருவோம், உள்ளேருந்து ஆவி வெளியில் வரவே வராது. அப்போ என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ளே அழுத்தம் அதிகமாயிரும். அப்போது ஒரு பாதி தண்ணி என்னவாக இருக்கும், தண்ணியாகவே இருக்கும். எது வரைக்கும், 200-300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அப்போ ஈஸியாக என்ன ஆயிரும், நார்மல் பாத்திரத்தில் வச்சிங்கனாக்கா 100-120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி இருக்காது. இந்த தண்ணியில் வெப்பம் அவ்வளோதான் இருக்கும். ப்ரெஷர் குக்கருக்குல 200-300 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அப்போ என்ன ஆயிரும், ஈஸியாக அந்த தண்ணியிலேருந்து அரிசிக்கு வெப்பம் கடத்தப்பட்டு அரிசி ஈஸியாக என்ன ஆயிரும், வெந்துடும். பருப்பும் அதே கதை தான். அப்போது நார்மல் ப்ரெஷரில் தான் 100 டிகிரி செல்சியஸ் ப்யூர் வாட்டர்னுடைய கொதிநிலை, சரியா? ப்ரெஷர் அதிகரிக்கும் பொழுது இதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும், அதான் சொல்கிறாங்க. அதை அப்படியே படித்து பாருங்கள். தூய நீரின் தூய நீரோட கொதிநிலை தான் 100 டிகிரி செல்சியஸ். அதில் உப்பு கிப்பு ஏதாவது மினரல்லாம் கலந்தீங்கன்னாக்கா சமையலாக லேட்டாகும். நல்ல தண்ணியில் சமைச்சிங்கன்னா சீக்கிரம் சமையல் ஆகிடும், உப்பு தண்ணினா லேட்டாகும். அப்படியா? மாற்றி சொல்லிட்டான். உப்பு தண்ணியில் சமைச்சோன்னா சீக்கிரம் சமையலாகும் நல்ல தண்ணியோட. லேட்டெலாம் வரும், உப்பு தண்ணி சீக்கிரம் ஆகும். ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா மினரல் ஆட் ஆகிருக்கா, அதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். அதுதான், அதனால தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு செய்யும் பொழுது கொஞ்சம் உப்பு போடுவாங்க சீக்கிரம் சமையலாகணும்னு. அதேமாதிரி பருப்பு வேகும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வைப்பாங்க, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவாங்க. ஏன் கலவை 2-3 பொருள் கலந்துருச்சா தூய நீரில் இம்ப்யூர், அது இப்போ பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். அதிக டெம்பரேச்சர் வரைக்கும் அது தண்ணியாகவே இருக்கும், சீக்கிரம் வந்துடும். தூய நீரின் உறைநிலையானது வளிமண்டல அழுத்தத்தில் 0 டிகிரி செல்சியஸ். லிக்யூடாக இருந்து என்னவாக மாறும், சாலிடாக மாறும் அந்த பாயிண்ட். அதேமாதிரி சாலிடாக இருந்து லிக்யூடாக மாறக்கூடிய பாயிண்ட் ரெண்டுமே என்னது, 0 டிகிரி செல்சியஸ் தான். ரூம் வளிமண்டல அழுத்தத்தில், சரியா? குளிர் பிரதேசங்களில் மேலே வந்து ஐஸ் கட்டி இருக்கும், உள்ளே தண்ணியாக தான் இருக்கும். என்ன காரணம், நீரின் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும், நேற்றே பேசியிருப்போம். அதனால் அதோடய ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 இல்லை, இன்னும் கம்மியாகும். ஃப்ரீசிங் பாயிண்ட் 22 டிகிரி 23 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அவ்வளோ கீழே போனால் தான் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மேலே உள்ள ஐஸ் கட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகும், அவ்வளோ டெம்பரேச்சர் அங்கே மைனஸ் ஆகாது. அதனால் தண்ணியாகவே இருக்கும், அங்கே உயிரினங்கள் வாழ்கும், சரியா? இன்னொன்று, ஐஸ் கட்டி என்ன பண்ணும், தண்ணிக்குள்ளேருந்து வரக்கூடிய வெப்பத்தை உள்ளுக்குள்ளேயே திருப்பி விட்டுரு, வெளியில் அனுப்பாது. அதுவும் ஒரு காரணம். தூய நீரின் அடர்த்தி 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போது 1 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு என்ன பண்ணுறோம்,
ஒரு டப்பாவை எடுத்து அது நிறையா தண்ணி எடுத்து அதோடய நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குமா, 1 கிராம் சரியா? 1 லிட்டரில் அப்போ எத்தனை கிராம் இருக்கும்? 1000 கிராம் இருக்கும். ஏன்னா 1 லிட்டர்னா எவ்வளவு? 1000 சென்டிமீட்டர் க்யூப் கரெக்டா? அல்லது 1000 மில்லி லிட்டர் ஆமாவா? 1000 மில்லி லிட்டர் புரியுதா ராஜகுமார்? ஆ, வெரி குட். அப்போது 1 கிராமில் சாரி 1 மில்லி லிட்டரில் 1 கிராம் இருந்தால் 1000 மில்லி லிட்டரில் எவ்வளோ கிராம் இருக்கும்? 1000 கிராம் இருக்கும். இதான் கேள்வி புரிஞ்சதை வச்சு போலீஸ்லாம் சூப்பராக கேட்டிருந்தாங்க. புரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் போட முடியும் உளவியல்லையே. மேக்ஸ் பார்த்தோமா, நிறைய கேள்வி புரிஞ்சதை வச்சு தான் போடுற மாதிரி இருந்தது. 1000 கிராம். அப்போது 1 லிட்டர் தண்ணியோட நிறை எவ்வளவு? 1000 கிலோகிராம். அல்ல சாரி, 1000 கிராமு. ஆ, எப்படி எழுதலாம்? 1 கிலோகிராம். 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். கிலோன்னா அர்த்தம் 1000. நமக்கு தெரியும் எல்லாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் முடித்தவங்களுக்கு, முடிக்காதவங்க அதிலேருந்து போயிட்டு வீடியோ பார்க்குறதுனா பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறையா டைம் இருக்குது சார். அப்படின்னா போய் பாருங்கள் உரையின்ல. அதேமாதிரி ரூம் டெம்பரேச்சரில் தான் 0 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர். வளிமண்டல் நார்மல் வளிமண்டல் அழுத்தத்தில் அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க ஃப்ரீசிங் பாயிண்ட்னா இன்னும் குறையும், மைனஸில் போகும். அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது உரைநிலை குறையும். பனிக்கட்டியின் மேல் சறுக்கும் ஸ்கேட்டர்கள் அதன் மீது அழுத்தத்தை செலுத்துகிறார்கள். ஸ்கேட்டிங் போகிறான்ல இதெல்லாம், அது மேலே அழுத்தம் கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது என்ன ஆயிரும்? அழுத்தம் அதிகமாக தான் ஐஸ் கட்டி உள்ளது என்ன ஆயிரும்? தண்ணியாக மாறிடும். அப்போ ஒரு வளவளப்பான மொசைக்கு மேலே தண்ணி ஊற்றி அதில் போனீங்கன்னா எப்படி இருக்கு? வலிக்கிட்டு போகுமா? அது இப்படி வலிக்கிட்டு போகும். இப்போ போன கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும்? அழுத்தம் குறைஞ்சிருதா? திரும்ப என்ன ஆயிரும்? பழைய மாதிரி ஃப்ரீஸ் ஆயிரும். ஆமாம். அதான் சிம்பிள். ஆ, அதை வச்சு தான் இது பண்ணிக்கிறாங்க. அடர்த்தி. அடர்த்தினா என்ன சார்? ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க, அப்புறமேலே இன்டைரக்டாக அதை எப்படி அளவிடுறாங்கன்னு பார்ப்போம். மாலிக்யூல், சின்ன சின்ன மாலிக்யூல் சேர்ந்தது தான் ஒரு பொருள். அந்த மாலிக்யூலுக்கு நடுவில் எவ்வளவு கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் அது அடர்த்தி. அல்லது நெருக்கம், எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. கேப் கம்மியாக இருந்தாக்க எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம், நெருக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மாலிக்யூலுக்கு நடுவில், மாலிக்யூலுக்கு நடுவில் கேப்பு அதிகமாக இருந்ததுனாக்கா நெருக்கம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அந்த ஒரு பொருளுக்குள்ள மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை பற்றி படிக்கிறது தான் அது அடர்த்தி. அதை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம போய் ஒவ்வொரு பொருளும் மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு ஆட்டம் மாலிக்யூலாம் கண்ணுக்கு தெரியாது, நம்ம தானே பார்த்துட்டு இருக்க முடியாது எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஆ, ஹைட்ரஜன் கேஸ் பிடி பாரு அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சிஜன் பிடி கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ரைட். இது ரெண்டில் யார் நெருக்கம் அதிகம்? ஆக்சிஜன் தான் நெருக்கம் அதிகம். அதனால தான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், தரையில் ஒட்டி இருக்கும், மேலே போக போக இருக்காது. ஹைட்ரஜன் நெருக்கம் கம்மி, அதனால உயரமான இடத்துலலாம் அது இருக்கும். ஹைட்ரஜன் ஹீலியம் கேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ரைட். சரி, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? அப்போது ஒரு குறிப்பிட்ட வால்யூம் எடுப்பாங்க, ஹைட்ரஜன் கேஸ் எடுத்து எவ்வளோ நிறை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதேமாதிரி குறிப்பிட்ட வால்யூம் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் எவ்வளோ நிறை இருக்குதுன்னு இன்டைரக்டாக கண்டுபிடிப்பாங்க. அதான் டென்சிட்டியோட ஃபார்முலா, நிறை, ஒரு பொருளோட நிறை டிவைட் பை கொள்ளளவு அல்லது கன அளவு, மாஸ் டிவைட் பை வால்யூம். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? கிலோகிராம். சரியா? கொள்ளளவுக்கு மீட்டருக்கு, இதுதான் யூனிட். அவ்வளோதான், கிலோகிராம் பெர் மீட்டருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டர் க்யூப் அளவுக்கு அந்த கேஸ் எடுக்கிறோம் அல்லது அந்த தண்ணி எடுக்கிறோம். 1 மீட்டர் க்யூப்னா என்ன அர்த்தம்?
ஒரு டப்பா, ஒரு மீட்ரு நீளம், ஒரு மீட்ரு அகலம், ஒரு மீட்ரு உயரம், அது மாதிரி டப்பா எடுத்து அது ஃபுல்லாக தண்ணி எடுக்கணும். அதான் ஒரு மீட்டர் இருக்குது, எவ்வளவு நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா, பியூர் வாட்டர் ஒரு மீட்டர் கியூப் அளவுக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும், 1000 கிலோகிராம் இருக்கும். எவ்வளோ இருக்கும், 1000 கிலோகிராம். நீரின் அடர்த்தி வெவ்வேறு வெப்பநிலையில், வெப்பநிலை மாறுபடும். 4 டிகிரி செல்சியஸில் எடுத்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர், முன்னாடி பார்த்தோம்ல 1 சென்டிமீட்டர் கியூப்பில் இவ்வளோ இருக்கும், 1 சென்டிமீட்டர் கியூப்பில் 1 கிராம் இருக்கும் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ரைட்டு, அதே -4 டிகிரி செல்சியஸ் கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு ஐஸ் கட்டி எடுத்திங்கன்னா அது 1 கிராமோட கம்மியாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மேலேயா, சாரி, 4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சுனாக்கா 1 கிராம் அதோட கம்மியாக இருக்கும். 4 டிகிரி செல்சியஸில் தான் இவ்வளோ இருக்கும். -0 டிகிரி செல்சியஸில் இவ்வளோ இருக்கும், அது மைனஸில் 0 டிகிரி செல்சியஸ். ஆமாம், 0 டிகிரி செல்சியஸில் அங்கே பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸில் தண்ணியாகவும் இருக்கும் பனிக்கட்டியாகவும் இருக்கும். பனிக்கட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 0.91 கிராம், தண்ணியாக இருக்கு இல்லையா 0 டிகிரி செல்சியஸில், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 97.97 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். மைனஸ் போக போக இன்னும் குறையும். ஓகேவா, ரைட். சரி சார், தண்ணி சார், தண்ணியாக இருக்கும்போது தள்ளி தள்ளி இருக்கும், ஐஸ் கட்டியாக மாறும்பொழுது என்ன இருக்கணும், மாலிக்குள் நெருங்கி தானே வரணும். ஆனால் அடர்த்தி ஏன் சார் குறைஞ்சிது, தண்ணியோட அடர்த்தி அப்படின்னா இதுக்கு நடுவில் போய் என்ன உட்காந்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, கேஸு CO2, அந்த கேஸ் போய் உள்ளே போய் பூந்துக்கும். அதனால் டென்சிட்டி, தண்ணியாக இருக்கும்பொழுது இருக்கிறதோட டென்சிட்டியோட, சரியா, வாய் திடமாக இருக்கும் பொழுது, திடமாக இருக்கும் பொழுது அதோட டென்சிட்டி கம்மி. ஐஸ் தண்ணியோட ஐஸ் கட்டியோட அடர்த்தி குறைவு. என்ன காரணம், அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் உட்காந்துக்கும், அதனால தான் தண்ணியில் ஐஸ் கட்டி மிதக்கும். ஏன் சார், நார்மலாக தெரியும் ஒரு பொருள் திரவமாக இருந்து திடமாக இருந்தால் அதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் தண்ணி மட்டும் வித்தியாசம், டென்சிட்டி குறையுது, அடர்த்தி குறையுது. என்ன காரணம், கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் ஒழுகுது. இதில் நிறைய விஷயம் இருக்குது, இன்னொன்று கேள்வியெலாம் இருக்குது இல்லை, ஆ சும்மா கவனிச்சிட்டோம், அவ்வளோதான், நம்ம மிதக்குது. அது இல்லாமல் ஐஸ் கட்டியில் 10ல் 1 பங்கு தான் மேலே தெரியும், 9 பங்கு அதுக்குள்ளே இருக்கும். மேலே பார்ப்போம், சின்னுண்டாக சின்ன பாறை மிதக்கிற மாதிரி இருக்கும் ஐஸ் கட்டி, போய் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். அதான் அங்கே போட்டிருக்கான். நீரின் சாதாரண விரிவடைவு, ஹீட்டு கொடுத்தீங்கன்னா என்ன விரிவடையும், அவ்வளோதான், ஹீட் ஆகும் பொழுது விரிவடையும். சமமான நிறையுள்ள பனிக்கட்டி மற்றும் நீரினை எடுத்துக்கொண்டால், ரெண்டு கொஞ்சம் பனிக்கட்டி எடுத்துக்கிறோம், நீர் எடுத்துக்கிறோம், ரெண்டு சம அளவு 100 கிராம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க, பனிக்கட்டியின் கன அளவு நீரின் கன அளவோட அதிகமாக இருக்கும். கன அளவுன்னா அது பிடிச்சிக்கிட்ட இடம், 100 கிராம் தண்ணி எடுக்கிறேன், 100 கிராம் ஐஸ் கட்டி எடுக்கிறேன், ஐஸ் கட்டி இவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சுனாக்கா தண்ணி அதோட கம்மியான இடத்த தான் பிடிச்சிக்கும், அதான் அது டென்சிட்டி கம்மி. அதான் எதுக்கு டென்சிட்டி கண்ணி, ஐஸ் கட்டி அதிக இடத்த பிடிச்சிக்கிச்சு, தண்ணி கம்மியான இடத்த பிடிச்சிக்கிச்சு, டென்சிட்டி அதிகம். ஓகேவா, ஆமாம். இது நீரின் ஒரு அசாதாரண இயற்பியல் பண்பாகும். இமயமலை பகுதியில் வெப்பநிலை 0 டிகிரியை கூட அதோட கம்மியாக குறையக்கூடும். இந்த வெப்பநிலையில் நீர் குழாய்களில் உள்ள நீர் பனிக்கட்டியாக உறைந்துவிடும். இது நீரின் கன அளவில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தும். சரியா, இவ்வளோ தண்ணி இருக்குது, இது ஐஸ் கட்டியாக மாற்றினா இவ்வளோ பெருசாகிடும். நிறைய பேசியிருக்கோம், ஃப்ரீசரில் தண்ணியை ஊற்றி வைங்க, தலை தட்டின மாதிரி தான் வச்சுருப்பீங்க, ஐஸ் கட்டியாக மாறினோன்னே இட்லி மாதிரி உப்பிக்கிட்டு இருக்கும், புஃபன்னு இருக்கும். பாரதி ராஜா, இதெல்லாம் நிறைய பேசிட்டோம், சும்மா கவனிங்க, புது சப்ஜெக்ட்லேருந்து நல்லா வரும். சரியா, ஆமாம், பேசிக்கலாம். இதெல்லாம் பேசின கதை உங்களுக்குலாம் நிறையா தடவை நடத்தியாச்சு, அங்கங்கே 2-3 தடவையாவது பார்த்துருப்போம். ரைட்.
கற்றுக்கணும் சார்னா ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்துட்டு வாங்க வீடியோவை, டைம் இருந்தால் இதிலேருந்து கெமிஸ்ட்ரியில், அப்புறம் திரும்பவும் பார்ப்போம் உங்களுக்கு. சரி, அப்போ தண்ணியாக இருக்கும் பொழுது இவ்வளோ இடத்த பிடிச்சிக்குவோம், ஐஸ் கட்டியா மாதிரி நம்ம பெருசாயிரும். அப்போ பைப்புக்குள்ள என்ன, குழாய்க்குள்ளே தண்ணி போகுதுன்னு நம்ம ஊரில் மாதிரி பிளாஸ்டிக் பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, குளிர் காலத்தில் என்ன ஆயிரும், ஜம்மு காஷ்மீரில் ஃப்ரீஸ் ஆயிரும். அப்போ உள்ளே என்ன ஆயிரும், வால்யூம் அதிகமான இடத்த பிடிக்கும், ட்ரை பண்ணும், அப்போ பைப் என்ன பண்ணிடும், உடச்சிடும். சார் பைப்பை தண்ணியால் உடைக்க முடியுமா சார், தண்ணி பாறையவே உடைக்கும், ஜியோகிராஃபியில் பார்க்க போகிறோம் அடுத்து. பாறையவே உடச்சிரும், குளிர் பிரதேசத்தில் பாறையை உடைக்கிறதுல முக்கியமான ஆள்னா தண்ணி தான், சரியா? ரைட். இது நீரின் கன அளவில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தும். குழாய்கள் வலுவாக இல்லாவிட்டால் விரிசல், கசிவு, வெடிப்பு உருவாகும். அப்போ அங்கெல்லாம் பெரும்பாலும் எதை யூஸ் பண்ணும், இரும்பு பைப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது பிளாஸ்டிக்கே இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்னஸ் அதிகமாக இருக்கும், நல்லா உடஞ்சிரும். என்ன காரணம் இது, நீர் உறையும் பொழுது அதோட கன அளவு, கன அளவுன்னானது கேள்வி கேட்டுக்கணும், அந்த வார்த்தையை எவ்வளோ இடத்த பிடிச்சிக்குது, நீர் உறையும் பொழுது கன அளவு அதிகம் அதிகரிக்கும், அடர்த்தி என்னாகும், குறையும், கன அளவு அதிகரித்தால் அடர்த்தி குறையும், கன அளவு குறைந்தால் அடர்த்தி அதிகமாகும். உருகுதலின் உள்ளுறை வெப்பம், இப்போ பாருங்கள், உள்ளுறை உள்ளுக்குள்ளே போய் உறைஞ்சிக்கிச்சு, உருகும் பொழுது பனிக்கட்டியாக இருந்து என்னாவது தண்ணியாக மாறுது, அதானது உருகுதல், கரெக்டாக தாவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்துட்டு வந்துடலாமா, லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். ஃபியூஷன்னா விலகி போகிறது அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி ஐஸ் உருகுது அதுதான் ஃபியூஷன் அப்படின்றாங்க. லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். இப்போது ஒரு ஐஸ் கட்டி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம், ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு, இது ஃபுல்லாக ஐஸ் கட்டி இருக்குது, இதில் ஒரு தெர்மோமீட்டர் வைங்க, சரியா? மைனஸ் 20°C இருக்குது, ஓகேவா? இப்போ அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்கள், ஹீட் பண்ணுங்கள், பாத்திரத்தை ஹீட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி லைட்டாக தண்ணியாக மாறிக்கிட்டே இருக்கும், சரியா? ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தெர்மோமீட்டர்லன்னா -20, -19, -18 அப்படியே குறைஞ்சிட்டு வந்து -10, -1, 0 வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிங்கன்னா 0 வந்துடுது 10 மினிட்ஸில். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணியாக மாறி இருக்கு, மிச்சம் எல்லாம் ஐஸ் கட்டியும் எப்படியாக இருக்குது, ஐஸ் கட்டியாகவே இருக்குது, 0°க்கு வந்துருச்சு, 0°C. முதல் 10 நிமிஷம் பாருங்கள், 20°C இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹீட்டு கொடுத்தீங்க, ஓகே. இப்போ என்னாவது, அடுத்த 10 நிமிஷத்துக்கு இதே 0° தான் இருக்கும், +1, 2 அப்படி வராது, அடுத்த 10-15 நிமிஷத்துக்கு எது வரைக்கும் சார்னா, இந்த மிச்சம் இருக்குல்லையே ஐஸ் கட்டி, அது ஃபுல்லாக தண்ணியாக நீர்ம நிலைக்கு மாறுற வரைக்குமே, அந்த 15 நிமிஷம் இருக்குல்ல, 15 மினிட்டு, அந்த 15 நிமிஷத்துக்கு எவ்வளோ தான் என்ன தான் இருக்கும், 0°C தான் காமி. அப்போ அடுப்பு எரியலையா, எரிஞ்சிட்டு தானே இருந்துச்சு, அப்போ அது உள்ளே போய் உக்காந்துக்குச்சு, அந்த டெம்பரேச்சரை வெளியில் காட்டலை, அந்த 15 நிமிஷம் கொடுத்த ஹீட்டு உள்ளே போய் மறைஞ்சிருச்சு, வெளியில் டெம்பரேச்சராக காட்டலை. அந்த 15 நிமிஷம் நீங்கள் கொடுத்தீங்களே ஹீட்டு, அந்த ஹீட்டுக்கு பேர் தானது உருகுதலின் உள்ளுறை வெப்பம், புரிஞ்சதா? ஒரு குவளையில் சில பனிக்கட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஓகே, ரெண்டாவது தடவை இதெல்லாம் கேள்விப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா, ட்ரை பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டிங்கன்னா அங்கே சாதாரணமாக அடிச்சுட்டு வரலாம், தூங்கி எழுந்திரிச்சு போய் அடிச்சிங்கன்னா 70 அடிக்கலாம், மனப்பாடம் பண்ணிங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
அதனுள் ஒரு வெப்பநிலைமானியை வைக்கவும் அதான் சொல்கிறாங்க. ஒரு பனிக்கட்டி எடுத்துக்கிட்டு வெப்பநிலை கோலையை சூடுபடுத்தும் பொழுது பனிக்கட்டி முழுவதும் உருகும் வரை வெப்பநிலைமானியில் மாற்றம் எதுவும் இருக்காது. அதான் அந்த 0 டிகிரி செல்சியஸ்லேயே இருக்கு. கொடுக்கப்பட்ட வெப்பம் எங்கே செல்கிறது தெரிய தோன்றலாம். பனிக்கட்டியை திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றுவதற்கு வெப்ப ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாம் தானே, வெப்பம் கிடைச்சாதான் திரவ நிலைக்கு மாறும். பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலினாலும் பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என அழைக்கப்படுகிறது. பனிக்கட்டியானது மிகவும் அதிக உருகுதலின் உள்ளது வெப்பத்தை கொண்டுள்ளது. அதனால தான் தீ அணைக்கிறதுக்கெல்லாம் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, ஐஸ் கட்டி யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அதாவது தீ காயலம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஐஸ் கட்டி வைப்பாங்க, எல்லாம் மாவு தடவுவாங்க அந்த இடத்துல, டக்குன்னு எடுத்துக்கும். சூடுபட்ட உடனே என்ன பண்ணுங்க, ஐஸ் கட்டி வச்சிங்கன்னா டக்குன்னு உறிஞ்சிக்கும், எல்லாம் மாவு தடவுவாங்க. அது வெப்பத்தை எடுத்துக்கிட்டு என்ன ஆயிரும், மாவு தோசையாக மாறிடும். தோசை எப்படி மாறிச்சு, அந்த வெப்பத்தை உறிஞ்சிக்கிச்சு. புண்ணு காயம் ஏன் வருது, நம்ம பாடி டெம்பரேச்சரும் அதிகமான ஹீட்டு நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆகுது, அதுதான் புண்ணு காயம். செல்லெல்லாம் செத்து போயிடும், அது அந்த செத்து செல்லு செத்து போன இடத்துல காயமாக மாறிடும். ரைட், சரி. நீரோட இங்கே ஃபேக்ட் அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம், இதையாக மனப்பாடம் பண்ணிக்கங்க. நீரோட உருகுதலின் உள்ளுறை வெப்பம், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ், எவ்வளவு கலோரியில் சொன்னோன்னா 80 கலோரி பர் கிராம். ஒரு கிராம் ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுறதுக்கு தேவையான வெப்பம் தான் 80 கலோரி அல்லது ஜூல். இதில் தான் சொல்லணும், இதுதான் வந்துட்டு எஸ்ஐ யூனிட். சரியா, 336 ஜூல் பர் கிராம். அப்போ 1 கிராம் அதாவது 301 கலோரி அப்படின்னாக்கா, ஒரு கலோரி அப்படின்னாக்கா 336 ஜூல், அதான் ஒரு கலோரி. சரி, ரைட், ஓகே. இப்போது மீன் மீட்டு இதெல்லாம் ஐஸ் பெட்டியில் போட்டு கொண்டு வராங்க, ஏன் அப்படின்னா மீன் கெட்டு போகாமல் இருக்கணுன்னாக்கா ஒன்று அதுக்கிட்ட உள்ள தண்ணியை உறிஞ்சிடணும், தண்ணி உறிஞ்சி முடியல, தண்ணி உறிஞ்சிட்டோம்னா கருவாடாக மாறிடும். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, மீனாகவே வரணும், தண்ணி உறிஞ்சணுமாங்க மீனாக வராது, கருவாடாக மாறிடும். ஸோ அதுக்கிட்ட உள்ள வெப்பத்தை பறிக்கணும், மீன் இறைச்சிக்குள்ளே இருக்கல வெப்பம் அதை உறிஞ்சணும், அதை உறிஞ்சிருக்கு தான் அதில் ஐஸ் கட்டியில் போட்டுருவாங்க, அதை போட்டு ஐஸ் கட்டி போடுவாங்க. அப்போ அதோட வெப்பத்தெல்லாம் யார் உறிஞ்சிக்குவா, ஐஸ் கட்டி உறிஞ்சிக்கும், அங்கே கெட்டு போகாது. சரியா, ரைட், ஓகே. ஏன் சார்னா ஐஸ் கட்டிக்கு உள்ளுரை வெப்பம் அதிகம், உறைதலின் உள்ளுரை. அடுத்த நீர் ஆவியாளர் அதே தான், தண்ணி இருக்குது, தண்ணியில் 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, முன்னாடியே நம்ம பேசினது தான். தண்ணியில் ஒரு தெர்மோமீட்டர் போடுறோம், ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது இப்போ தண்ணி. நீங்கள் எவ்வளோ நேரம் எரிச்சாலும் தண்ணி 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அடுப்பு எரிச்சிட்டு. 100 டிகிரியை விட்டு தாண்டவே தாண்டாது. ஒரு மணி நேரம் எரிச்சாலும் சரி, தண்ணி நிறையா பாத்திரத்தில் வச்சுருக்கீங்க, ஒரு மணி நேரம் ஆனாலும் தண்ணி ஆவியாகி போயிட்டே இருக்குது, தண்ணி குறையுது அப்படியே இருக்கு. நீரெல்லாம் ஆவியாகிற வரைக்கும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஹீட் எவ்வளோ இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ். அப்போ அந்த ஒரு மணி நேரமாக நீங்கள் கொடுத்தீங்கள ஹீட்டு, அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிச்சு. அப்படி மறைஞ்ச ஹீட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னது, உள்ளுரை வெப்பம். தண்ணியோட நீர் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம். லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் எவ்வளோ சார் அப்படின்னா, அங்கே பாருங்க, அட்டியோ அப்பா, 1 கிராம் தண்ணி சரியா ஆவியாகிறதுக்குள்ளே அது உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கக்கூடிய வெப்பம் எவ்வளவு, வெளியில் காட்டாது, அதை உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சுக்கும், எவ்வளவா, 2268 ஜூல். 1 கிராம் தண்ணி, ஒரு பாத்திரத்தில் 1 கிராம் தண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கு நீர் ஆவியாக மாற்றணும்னா எவ்வளோ கொடுக்கணும் நீங்கள், 2268 ஜூல் குறைஞ்சது கொடுக்கணும், அதுக்கு மேலே போனால் தான் அது ஆவியாக மறிப்போம். அப்போ 2 கிராம் தண்ணி ஆவியாகணும்னா என்ன பண்ணணும், இதை டபுள் பண்ணணும், 4500 ஜூல் வேணும், அல்லது கலோரியில் சொன்னால்
1080 கலோரி வேணும். அதனால தான் நெருப்பு அணைக்கிறதுக்கெலாம் எதை தூக்கி ஊற்றுறாங்க, தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, அது உள்ளே இழுத்துக்கும், அப்போ அதெல்லாம் எழுத்துக்கிட்டு ஆவியாகி போயிடும், அதிகமாக இழுத்துக்கும், இழுத்துட்டு ஆவியாகிப்போம். குவஸ்டினில் கேட்பாங்க, ஏன் தண்ணி அணைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க அப்படின்னு. அதோட நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் அதிகம், சரியா? அடுத்தது தன் வெப்ப ஏற்பு திறன். ம், சொல்லுங்கள், நீங்கள் தான் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க சயின்ஸ்லாம், சொல்லுங்கள், யோசிங்க. ஒரு பொருள் எரியுதுன்னா என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். மணலை போட்டிங்கன்னா என்னாகும், ஆக்சிஜன் அங்கே இருக்க அந்த அதை சுற்றியில் இருக்கிற ஆக்சிஜன் என்ன ஆயிரும், அந்த இடத்த விட்டு போயிடும், அப்போ எரியாது. ஒன்று எரிபொருள், இன்னொன்று என்ன வேணும், துணை எரியறதுக்கு துணை புரியறவர் யார், ஆக்சிஜன். ஆக்சிஜன் எரிய மாட்டார், ஆக்சிஜனுக்கு துணை புரிவார் அப்படின்னு பார்த்துருப்போம், சரியா? இவர் இருந்தால் தான் எரியும், இவரெல்லாம் எரியாது, அவ்வளோதான் வேலை. அதுதான் போரையை போட்டு சுருட்டுறதெல்லாம் அதுக்கு தான். தண்ணி யூஸ் பண்ணோன்னா என்ன அர்த்தம், அங்கே ஒரு பொருள் எரியறதுக்குன்னு இவளுக்கு ஹீட்டு வேணும், இவர் போய் தண்ணி போய் என்ன பண்ணுவார், எல்லாம் அந்த ஹீட்டெலாம் எடுத்துக்குவார், அப்போ அந்த பொருள் எரியாது. இப்போ விறகு எரியணும்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர் வேணும், பார்த்துட்டோம் கிளாஸ்லேயே, 1000 டிகிரி ஒரு பார்ப்போம், விறகு எரியுன்னா ஒரு 200 டிகிரி செல்சியஸ் வேணும் வெப்பம் அப்படின்னாக்கா, அது எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு விறகு, அது மேலே தண்ணியை தூக்கி ஊற்றினீங்கன்னா இவருக்கு லேட்டன் அந்த இது இருக்கு இல்லையா, எது நீர் ஆவியால் உள்ளுரை வைப்போம், அதோட அளவு அதிகனால இது அப்படியே உறிஞ்சிக்கும் 200 டிகிரி செல்சியஸ். அப்போ அடுப்பு எரியிறது, அந்த விறகு எரியறதுக்கான இந்த 200 டிகிரி செல்சியஸ் அங்கே இருக்காது, ஸோ அது எரியாது. தன் வெப்ப ஏற்பு திறன், ஒரு பொருள் ஃபஸ்ட்டு வெப்ப ஏற்பு திறன் சொல்லணும், அப்புறம் தான் தன் வெப்ப ஏற்பு திறன் சொல்லணும். இதை நம்ம எங்கேயும் முன்னாடி பார்த்துட்டோம். இது ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் இருக்கு பாருங்க, ஹீட் கெப்பாசிட்டி வேறு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேறு. கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பொருள், ஒரு அலகு பொருள், ஒரு அலகு பொருள் சரியா, ஒரு அலகு பொருள், ஒரு அலகுனா ஒரு யூனிட்டு, ஒரு யூனிட்னது 1 கிராமு அல்லது 1 கிலோகிராமு அந்த மாதிரி. அந்த பொருளை 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும், 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ரூமில், நம்ம ரூமில் ரூம் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸு, இந்த ரூமில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு, தண்ணியில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், அதுதான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ். அதை நம்ம 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ். அப்போ 28 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட வெப்பத்தை 29 டிகிரி செல்சியஸாக மாற்றணும், அதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவை, சரியா? அதுக்கு பேர் தானது தன் வெப்பம் ஏற்படுத்துகிறான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 கிராம் தண்ணி, 1 கிராம்னா எவ்வளவு, 1 சென்டிமீட்டர் கியூபா தண்ணியை, வெப்பத்தை 1 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் அந்த ரூமில் அங்கேருந்து எடுத்து 28 டிகிரி செல்சியஸாக இருக்குது, 29 டிகிரி செல்சியஸாக அந்த தண்ணியோட வெப்பநிலையை மாற்றணும், அதுக்கு எவ்வளோ கலோரி வெப்பம் வேணுமா, 1 கலோரி தேவைப்படுது. 1 கலோரினா எவ்வளோ ஜூலு, 336 ஜூல். டிகிரி செல்சியஸ் வேறு, சரியா? டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையின் அளவு அழகு, கலோரி ஜூலுங்கிறது என்னது, வெப்பத்தோட அழகு, ஆற்றலின் அழகு, ரெண்டு வெப்பநிலை வேறு, வெப்பம் வேறு, பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் போய் ரிவிஷன் பண்ணுங்க. வெப்பநிலைனா ஒரு பொருள் வெப்பம் அடையும் பொழுது அதில் உள்ள மாலிகுல் எவ்வளோ வேகமாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா அதான் வெப்பநிலை.
வெப்பம்னா ஆற்றல், ஆற்றலோட அலகு ஜூல், ஆற்றலினுடைய இன்னொரு அலகு என்னது கலோரி. அதிக தன்வெப்ப ஏற்பு திறனால் நீரானது சூடாகவோ குளிர்ச்சியாகவோ மாற அதிக நேரத்தை எடுத்துக்கும். அதனால தான் எண்ணெய் தண்ணி ரெண்டு வைக்கிறீங்க ரெண்டு பாத்திரத்தில், எது சீக்கிரம் ஹீட் ஆகும்? எண்ணெய். ஏன் எண்ணெய்க்கு அடர்த்தி அதிகமா? தன்வெப்ப ஏற்பு திறன் நான் கம்மி தண்ணியோட. இது ஒரு கிராமுக்கு தண்ணியை ஒரு ஜூல் அளவுக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துறதுக்கு ஒரு கலோரி வெப்பம் தேவை. அது ஒரு கலோரி தேவையில்லை எண்ணெய்க்கு, கம்மியாக இருந்தால் போதும். டேஸ்ட்டுக்காக நம்ம எண்ணெயில் பொரிக்கிறது இல்லை, தண்ணியில் சமையல் பண்ணிங்கன்னா லேட்டாகும். சரியா? எண்ணெயில் சமையல் பண்ணால் சீக்கிராயிடும். கறியை தண்ணியில் போட்டு வேக வைங்க, ஒரு கிலோ கறியை கால் கிலோ, அதே கால் கிலோ கறி எண்ணெயில் போட்டால் என்ன பண்ணிடலாம், அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடுவான். போங்க, உங்கள் முன்னாடி தான் போட்டு கொடுப்பான். அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணுவான், பொரிச்சு பச்சை கறி தானே எடுத்து போகிறான். சில்லி சிக்கன் குழம்பு உடனே அஞ்சு நிமிஷத்தில் வச்சு கொடுப்பான்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம். ஓகேவா? ரைட். எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது என்ன ஆகும், அதில் சீக்கிரமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிரும். எதில் எண்ணெய் தண்ணி கொதிக்கவே ரொம்ப நேரம் ஆகும். கொதித்து அதுக்கப்புறம் தான் கறியெல்லாம் அள்ளி போடுவேங்க அதில். ஆமாவா? அப்போ தண்ணியோட எண்ணெய்க்கு தன்வெப்ப ஏற்பு திறன் கம்மி, அதிக வெப்பத்தை புரிஞ்சு நீண்ட நேரம் அதனை தக்க வைத்துக்கொள்ளும். நீரின் இத்தகைய பண்பானது இயந்திரங்களை குளிர்விக்க பயன்படுது. சரியா? ரேடியேட்டர் இருக்கா, தண்ணி வைக்கிறாங்களா, கூலண்ட் வச்சுருக்காங்களா? ஆமாம், ரேடியேட்டர். கார் இயந்திரத்தின் உள்ளே நீரை செலுத்தும் பொழுது நீரான ரேடியேட்டரில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்கிறது. சுற்றி சுற்றி வரும் தண்ணி, வெப்பத்தை உறிஞ்சிக்கும். இயந்திரம் மிகவும் சூடாகாமல் பார்த்துக்கும் ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறது. அது இப்போ கூலண்ட் ஆயில்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, தண்ணியோட கலந்து ஊற்றும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதோட தன்வெப்ப ஏற்பு திறன் அதிகமாகி அதிக ஹீட்டை உறிஞ்சிக்கும். சரியா? முன்னாள்லாம் டெய்லியும் தண்ணி ஊற்றுவாங்க, டெய்லியும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவைலாம். அடுத்தது வேதியியல் பண்புகள். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், 1 hour ஆயிடுச்சு. ரைட், போயிட்டு வந்து பார்ப்போம் தண்ணியோட வேதியியல் பண்புகள் என்ன. தண்ணியோட வேதிப்பண்பு, தண்ணி நார்மலாக நியூட்ரல், காரமும் இல்லை அமிலமும் இல்லை அப்படின்றாங்க. நிலைப்புத்தன்மை, நிலையான ஒரு சேர்மம். ஓகேவா? அதை நம்ம தண்ணியை வந்து உடைக்கணும்னா அது வழியாக வெப்பத்தை, சரி வெப்பன்றேன், வச்சுட்டு இது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணோம்னா தண்ணியை உடைக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். அது மாதிரி வெப்பப்படுத்தும் பொழுது உடையுமா சார்னாக்கா, நார்மலாக ஹீட்டுக்கெலாம் அதெல்லாம் உடையாது. H2O மாலிக்குள்ள ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும்லாம் பிரிக்க முடியாது. சரியா? பட் 20,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொடுக்கும் பொழுது அதில் வச்சுருக்கக்கூடிய 0.02% தண்ணி என்ன பண்ணலாமா, சிதைவடைஞ்சு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுன்றாங்க. ஓகேவா? இவ்வளோ ஹை டெம்பரேச்சரில். அடுத்தது வினையூக்கும் தன்மை, கேட்டலிஸ்ட். அப்போ என்ன அர்த்தம், வேதி வினையை நகர்த்துறதுக்கு அதை வேதி வினையை தூண்டி விடுவாங்க. அந்த மாதிரி பார்த்துருப்போம். பல வேதி வினைகள் வினையூக்கியாக செயல்படுதாமா? உலர்ந்த ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயுக்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் வினை புரிவதில்லையாமா? நார்மலாக சிறிதளவு நீர் முன்னிலையில் வெடிப்புடன் வினைபுரிந்து ஹைட்ரோக்ளோரைடை தருதாமா? அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பண்ணோன்னா என்ன உருவாக்குன்னா என்ன பண்ணோம், ஹைட்ரஜனை குளோரின் எடுத்துக்கிறோம். நார்மலாக சூரிய ஒளியில் ட்ரையாக வச்சிங்கன்னா வினை புரியாதாமா?
கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிங்க அப்படின்னாக்க வினை புரிஞ்சு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும். HCl என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதுதான் எங்கே சுரக்குது? நம்ம வயிற்றில். ஆ, இதுதான். இது கனிமச்சேர்மமா கரிமச்சேர்மமா? கனிமச்சேர்மம். ஏன்னா இதில் என்ன கிடையாது, கார்பன் இல்லை. கரிமச்சேர்மமாக இருந்தால் கட்டாயம் கார்பன் இருக்கணும். ஆனால் கார்பன் இருக்கிற எல்லா சேர்மமும் கரிமச்சேர்மம் கிடையாது. ரைட். உலோகங்களுடன் வினை, தண்ணி உலோகங்களுடன் வினை புரியுமா? கட்டாயம் புரியும். சில உலோகங்களுடன் வினை, எல்லாத்துக்குள்ளேயும் வினை புரியாது. சில சோடியம் பொட்டாசியம் கால்சியம் கூடலாம் வினை புரியும். அதிவேகமாக வினை புரியுமா? அதேமாதிரி அவங்க கூட உலோகத்தோடு வினை புரிஞ்சால் ஹைட்ரஜன் வாயு கிடைக்குன்னு முன்னாடியே பார்த்துருப்போம். அமிலங்களுடன் வினை புரியுமா? வினை புரியும். அமிலங்களோட வினை புரிஞ்சால் என்ன வாயு கிடைக்கும்? CO2, கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட். அதாவது காரம் அமிலமாக என்னது பார்த்தோம். சரி, அலோகம், அலோகங்களோட அலோகங்களோட வினை புரியும். அதுமாரி மெக்னீசியம், இது வந்து உலோகம். உலோகத்தோட வினை புரிஞ்சால் தண்ணி கட்டாயம் H2 கேஸ் கொடுக்கும். பல உலோகங்களோட வினை புரிந்து ஆக்சைடு ஹைட்ராக்சைடு உருவாகுகிறது. இரும்பு என்பது அத்தகைய உலோகங்கள் ஒன்று. இது இரும்பு ஆக்சைடு எனப்படும் துருவை உருவாக்குகிறது. துரு பிடிக்கினா என்ன வேணும்? இரும்பு, அப்புறம் ஆக்சிஜனு, அப்புறம் தண்ணி வேணும் துரு பிடிக்கிறது. துரு பிடிச்சா அரிமானம் ஏற்பட்டுரும், கீழே கொட்டிடும் எல்லாமே. அதேமாதிரி தாமரத்து கூட தண்ணி என்னாவாது, காப்பர் கூட வினை புரியாது. அதனால தான் தண்ணி கொதிக்க வைக்கலாம், செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ரைட். உலோகம் அலோகங்க, சாரி அலோகங்களுடன், அலோகங்களுடனும் இதானா? செஞ்சூடான கார்பன் கல்கரி, கல்கரின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலக்கரியிலேருந்து ஒரு பார்ட், அது சூடு பண்ணிங்கன்னா கல்கரியாக மாறிடும். நீராவியுடன் வினை புரிந்து நீர் வாயுவை, நீர் வாயு நோட் பண்ணிக்கோங்க, நீர் வாயு கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் சேர்ந்தது. நீர் வாயு கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், இது ரெண்டு தான் அது நீர் வாயு. குளோரின் வாயு நீரில் கரைந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை உருவாக்கும். குளோரின் வாயு தண்ணியில் கலந்து, தண்ணியில் கரைச்சி தானே ஊற்றுவாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்கும். ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அது மாதிரிலாம் நீர் சர்வ கரைப்பான். தண்ணியில் என்னாகும்? மேக்ஸிமம் எல்லா பொருளும் கரையும். கரையிறதுன்னா என்ன பண்ணும்? இப்போ சர்க்கரையை போடுறீங்க, போட்டு கலக்குனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும்? சர்க்கரை காணாமல் போயிடும். இதான் நீர் மூலக்கூறு. அப்படின்னா அதுக்கு நடுவில் என்ன பண்ணும்? அந்த சக்கரை மூலக்கூறு உள்ளே போய் உட்காந்து கரைஞ்சி தெரியாது நமக்கு வெளியில். பட் சுவை மூலயமா கண்டுபிடிச்சிடலாம், சக்கரை இருக்குது இதில், உப்பு இருக்குது. அது மாதிரி யூனிவர்சல் சால்வெண்ட் எது? தண்ணி. நீரில் உப்பு தாது அசுத்தங்கள்லாம் கரைந்து உள்ளது. அந்த தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய உப்பு எது எதுக்கெல்லாம் தேவை நமக்கே பாருங்கள். இந்த ஏரியாவில் என்ன தண்ணி கிடைக்குதோ அதை தான் நம்ம குடிக்கணும். அதில் கால்சியம் இருக்குது. கால்சியம் எதுக்கு தேவை? அது மாதிரி ஒரு சில மினரல்ஸ்லாம் இருக்கும், அந்த தண்ணியிலேருந்து எடுத்துக்கும். அதை நம்ம ஹார்மோன் போட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் சத்து அந்த மினரல்ஸ்லாம் உறிஞ்சி எடுத்துட்டிங்கனாக்கா அந்த மினரல்ஸ் பற்றாக்குறையாயிரும் நம்ம உடம்புக்கு. அப்புறம் அதுக்கு மாத்திரையை வாங்கிட்டீங்க, கார்பரேட் கம்பெனிக்கார விற்கிற மாத்திரையை வாங்கிட்டீங்க. சரியா? ரைட். தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவை தண்ணீருக்கு சுவை தருது. நம்ம குடிக்கிற தண்ணீருக்கு நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய தாதுக்கள் இருக்குது.
பல வேதிவினைகள் செல்களில் நடைபெறுகின்றன, அதற்கு நீர் அவசியம். குழாய் நீர், நதி நீர், கிணற்று நீர் திடப்பொருட்களை கொண்டுள்ளன. ஆமாவா? மினரல்ஸ். ஆனால் மழை நீர் வடிகட்டிய நீரில் திடப்பொருட்கள் கரைந்திருப்பதில்லை, தூய்மையான வளையங்களை உருவாக்காது. அதாவது ஒன்றும் இல்லை, அந்த இது சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லியும் உப்பு தண்ணியை கொதிக்க வைங்களேன் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கும், உப்பு படிஞ்சிருக்குமா? சுற்றிலும் உப்பு தண்ணி சூடு பண்ணுற பாத்திரத்தில் உப்பு படிஞ்சிருக்கும். அதே நல்ல தண்ணி இருக்கு இல்லையா, மழை நீர், அதை கொதிக்க வைங்க, உப்பு படியாது, ஏன்னா அதில் மினரல்ஸ் இல்லை. ஆ ரைட், அதை தான் சொல்கிறாங்க அங்கே. அதேமாதிரி காற்று கரைஞ்சிருக்கும், எதில், தண்ணியில், இயற்கை தண்ணியில் எல்லாத்துலேயும் காற்று கரைஞ்சிருக்கு. எந்த காற்று அதிகமாக கரையும் தண்ணியில்? ஆக்சிஜன். வெரி குட். அப்புறம் கொஞ்சமாக இது நைட்ரஜன் கொஞ்சமாக கரையும், கார்பன் டை ஆக்சைடு கரையும் கொஞ்சமாக இருக்கும். அதனால தான் என்னாகும், தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா, தண்ணியை கொதிக்க வச்சா என்னாகும், முட்டை முட்டையாக வரும். ஏன்னா உள்ளே உள்ள தண்ணி மாளிகைகள் ஒன்று ஒன்று பயங்கரமாக மோதிக்கும், அப்போ அதில் உள்ள கேஸ்லாம் ரிலீஸ் ஆகும். தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா கூல் பண்ணால் என்ன ஆகும், வளிமண்டலத்தில் உள்ள கேஸ்லாம் உள்ளே இழுத்துக்கும், மெயினாக கார்பன் டை ஆக்சைடு. நீரில் நைட்ரஜன் கரைதிறனோட ஆக்சிஜன் கரைதிறன் அதிகம். முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ஆக்சிஜன் கரைஞ்சிருக்காமா தண்ணியில். அவங்களும் இருக்காங்க, இவரோட கம்மி தான் அவங்க ரெண்டு பேரும். ஏன், தண்ணியில் கேஸ் காற்று கரைஞ்சிருக்கணுமா? ஆமாம். அந்த காற்று கரைஞ்சிடலன்னா என்ன பண்ண முடியாது, தண்ணிக்குள்ளே தாவரமும் வாழ முடியாது, மீன் கீன்லாம் வாழ முடியாது. மீன் எங்கேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்குது, தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜன், அது நமக்கு போதுமானதாக இருக்காது. அதனால தான் நம்ம தண்ணிக்குள்ளே வாழ முடியாது. செவில், இந்த பக்கம் காது இருக்கு இல்லையா, பாய்க்கு பக்கத்தில் ஒன்று பிச்சு எடுப்பாங்க பாருங்கள், சிவப்பு கலராக போடு கூட இருக்கும் செவில், அது கூட இப்போ குழம்புல போட்டாங்கன்னா கசக்கும் அது, அதனால தான் எடுத்துடுறாங்க. கசக்கல்னா அதையும் சாப்பிட்ருவோம் நம்ம, டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ணும், வேறு வழியில், இயற்கை நம்ம கொடுத்துருக்க வேலை அதுதான். என்னது, ஒரு வகையான பொருளை இன்னொரு வகையான பொருளாக மாற்றணும். நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதாலே மீன்களால் நீரில் வாழ முடியுது. அதேமாரி தாவரங்கள் இருக்கா, மீன்கள் மட்டும் இல்லை தாவரங்களும் வாழணும். சரி, அதேமாரி தாவரங்கள் உணவு உற்பத்தியில் ஈடுபடுமா? உணவு உற்பத்திக்கு என்ன கேஸ் வேணும், கார்பன் டை ஆக்சைடு, அங்கேருந்து எடுத்துக்குது. நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் வினை புரிந்து கால்சியம் பை கார்பனேட்டை இந்த நத்தை சிப்பி அவங்களோட இதெல்லாம் அந்த மேலே ஓடு இருக்குல்ல, அது அந்த ஓடு எதால் ஆனது, கால்சியம் பை கார்பனேட், அதுக்கு தேவையான இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு, இவங்க ரெண்டு பேரும் தான். சுண்ணாம்பு எங்கே இருக்குது, கால்சியம் தான் சுண்ணாம்பு, அது தான் எடுத்துக்கிறாங்க. ஓடுகளை உருவாக்கும் மேலே மெல்லுடலிகள் அவங்களோட பாதுகாப்புக்காக மேலே ஒரு ஓட்டை உருவாக்கிக்கிறாங்க. சரியா கேட்பாங்க. பருக உகந்த நீர், நேற்றைய பார்த்துருப்போம், தண்ணியில் மினரல்ஸ் கலந்துருக்கும். நீ கடலில் நீந்து கொண்டு வைக்கிற ரைட்டு, ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் 35 கிராம் சாதாரண உப்பு இருக்காமல், அது இல்லாமல் வேறு மற்ற உப்பும் இருக்குது கேட்பாங்க. ஒரு லிட்டரு கடல் நீரில் 35 கிராம் சாதாரண உப்பு இருக்குது. உவர் நீர், செலைன் வாட்டர் பார்த்தோமா, ஆமாம், இது பருகுவதற்கு உகந்ததல்ல. மனித நுகர்வுக்கு தகுதியான நீரே பருக உகந்த நீர். ஒவ்வொரு லிட்டரும் பருக உகந்த நீரில் 1-2 கிராம் சாதாரண உப்பையும் கரைந்துள்ள பிற உப்புகளையும் கொண்டு உள்ளதாம்மா. 1-2 கிராம் சாதாரண உப்பு, இது வந்து நல்லது, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே உப்பு மினரல்ஸ் இருந்தாவே
தொண்டையை கவ ஆரம்பிச்சிடும். மாவா போர் தண்ணியெலாம் ஒரு சில வீட்டில் எடுத்து குடித்தோம்னா பயங்கர தொண்டை கவும். அதுபோக வேறு மற்ற உப்புகள், கால்சியம் இருக்குது, மெக்னீசியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம், இது உங்களோட உப்பு தண்ணியில் கரைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையானது. அந்த தண்ணியை குடித்ததுனால தான் நம்ம உடம்பு உருவானுச்சு. இப்போ ரெகுலராக என்ன பண்ணணும், அந்த தண்ணியை சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் நல்லது. ஏன்னா செல்லு செத்துச்சு, இந்த மின்ரல்லாம் யூரின் வழியாகவோ வேறு வழியாகவோ போயிடும், திரும்ப தேவை. அப்போ நம்ம அந்த தண்ணியை குடிக்கணும். நம்ம வீட்டில் என்ன, நம்ம ஏரியாவில் என்ன ஆற்று தண்ணி குளத்து தண்ணி கிடைக்குதோ அதை தான் நம்ம குடிக்கணும். இவை தவிர மனிதனின் வளர்ச்சியை மாற்றுறதுக்கு ரொம்ப தண்ணி முக்கியம். மெட்டபாலிசம், காற்றும் இருக்குது அதில். எல்லா தண்ணியும் இயற்கையில் கிடைக்கிற எல்லா தண்ணியிலையும் காற்று இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், சரியா? நம்ம செயற்கையாக உருவாக்குறீங்களே கூல்ட்ரிங்க்ஸு, அதில் என்ன கேஸ் இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு, CO2. அது கரைஞ்ச உடனே என்னவா மாறிடும்? கார்பன் டை ஆக்சைடு ஆசிட் தானே. கார்பன் டை ஆக்சைடு லிட்மனஸ் தாள ப்ளூலேருந்து ரெட்டாக மாற்றும்னு பார்த்துருப்போம். கார்போனிக் ஆசிட்டாக மாறிடும், கார்போனிக் அமிலம் அப்படின்னு மாறிடும். சாக்கடல், டெட்சி, அதில் ரொம்ப உப்பு அதிகம், மினரல்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் டெட்சி மாங்க. இது ஆக்சுவலாக கடலில் ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. எந்த கடல் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஜாகிரபியில் சொல்கிறேன். இது தனியாக பிரிஞ்சிருச்சு, இது பாலைவன ஏரியா. இஸ்ரேல் பாலஸ்தீன்லாம் போர் நடக்குதுல, அந்த நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கும், அதெல்லாம் பாலைவனம் தான். அதனால் இதுக்குள்ளே வந்து கலக்கக்கூடிய தண்ணியோட அளவு, ஆறோட அளவு கம்மி, ஆறு கம்மி இதை சுற்றிலும். பட் அது பாலைவனமாக அதிகமாக ஆவியாகி போயிட்டே இருக்கும், மேகம் கம்மியாக இருக்கும் இந்த கடலுக்கு மேலே. ஜாகிரபியில் பார்ப்போம் ஏன் மேகம் கம்மின்னு. அதனால் நிறையா என்ன ஆயிடுச்சு, கடல்லேருந்து பிரிஞ்சு நிறையா தண்ணியெல்லாம் ஆவியாகி மேலே போயிடுச்சு. இப்போ சாம்பார் சுண்டை சுண்டை வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிரும், அடுத்த நாள் உப்பு கைக்குதா? அது மாதிரி உப்பு கைக்குது. டென்சிட்டி அதிகமாயிருச்சு, அதனால் போய் விழுந்தோம்னா நம்ம மிதப்போம். அப்புறம் ஏன் சார் டெத் சீன் வச்சாங்க, சாகாத சீன் தானே வைக்கணும். சூசைட் பண்ணிக்கலான்னு ஒருத்தன் போய் விழுகிறான், மிதப்பான், சூசைட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நம்ம உடம்போட அதோட டென்சிட்டி அதிகம். அப்புறம் ஏன் சார் டெட்சி அப்படின்னு வச்சாங்கனாக்கா, உப்பு அதிகமாக இருக்கிறனால மற்ற உயிரினங்கள் வாழ முடியல, மீன் கீன்லாம் செத்து போயிடுச்சு, அதனால் டெட்சி. பகுந்த பருக உகந்த நீரின் தன்மைகள், நிறமற்றது மனமற்றதாக இருக்கணும், தெளிந்த நிலையில் இருக்கணும், பாக்டீரியா, வைரஸு, புரோட்டோசோவா போன்ற நுண்ணுயிர்கள் நீக்கப்பட்டதாக இருக்க வேணும். இதை நீங்கள் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருக்கீங்கள, அதில் யார் இவங்களெல்லாம் கொள்கிறாங்க? தேவையில்லாத மினரல்ஸ் எடுக்கிறது வந்து ஆர்வம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற மெத்தேடு. ஆஸ்மாசிஸ் பார்த்துருப்போம், பார்ப்போம் இன்னொரு இடத்துல பார்ப்போம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், தேவையற்ற மின்ரலை உறிஞ்சி எடுத்துடும். அது எது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆர்வங்கிறது. இந்த இந்த மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, இவங்க தேவையில்லாதவங்கெல்லாம் கொல்லணும். அதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க? யூவி ட்ரீட்டட் அப்படின்னு போட்டுருவாங்க. என்னது யூவி? அல்ட்ரா வயலட் ரேஸ். ஃபிசிக்ஸ் முடிஞ்சவங்களுக்கு தெரியும், அல்ட்ரா வயலட் ரேஸ் ஹை ஃப்ரீக்குவென்சி உள்ளது. அது போய் அடிச்சதுன்னா என்ன பண்ணும், அந்த மைக்ரோப்ஸ்லாம் செத்து போயிடும். அது போட்டிருப்பான் பாருங்கள், யூவி ட்ரீட்டட், ஆர்ஓ யூவி ட்ரீட்டட்னு போட்டிருப்பான். ஆர்ஓ என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா உள்ள உப்பெல்லாம் மினரல்ஸ்லாம் உறிஞ்சி எடுத்துக்கு, தேவையான அளவு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பைப் வழியாக போவாங்க, யூவி லைட் அடிக்காது மேலே, அப்போ மைக்ரோப்ஸ் இருந்தோன்னா அதெல்லாம் செத்து போயிடும். மாசு மற்றும் திடப்பொருள் அற்றதாக இருக்கணும், குப்பை குப்பை அதெல்லாம் இல்லாமல் நமக்கு தேவையான அளவு உப்பு தாதுக்கள்லாம் கொண்டு இருக்கணும், தேவையான அளவு இருக்கணும். வாயுக்களும் கலந்திருக்க வேண்டும், அவ்வளோதான், பாடம் முடிஞ்சிருச்சு. நீரை தூய்மையாக்கல், பூமியின் மீது காணப்படும் மொத்த நீரில் தூய நீரில் 1% மட்டும்தான் 6 ஏரிகளில் காணப்படுதாமா, தூய நீரில். மீதம் உள்ளதெல்லாம் பனிப்பாறை, துருவ பகுதி, தூய நீரில் சொல்கிறாங்க காணப்படுகிறது. எல்லாம் அசுத்தமாக்கி வச்சுருக்குறோம், நிறையா மைக்ரோப்ஸ்லாம் இருக்குது, பாக்டீரியா மைக்ரோப்ஸ்லாம் சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் 4.6 மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்குனால்
வயிற்று போக்குறதுக்குல காலரா எதனால் வரும்? அசுத்தமான நீர் உணவு சாப்பிட்றதுனால தான் காலரா வரும். ஆமாம், வயிற்று போக்குனால காலரா வந்தால் வயிற்று போக்கு வரும். 4.6 மில்லியன் அப்படியாப்பா, அப்படின்னா எவ்வளவு? 46 லட்சம் குழந்தைகள் வந்து வயிற்று போக்குனால் இறக்குறாங்களாமா பூமியில். அப்படியே அப்பா வீல் படிக்குது. எப்படிலாம் அந்த நீரை சுத்திகரித்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ தண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி வைப்பாங்க. நிறுத்தி வைக்கும் பொழுது அதில் உள்ள பெரிய பெரிய பார்ட்டிகள்லாம் இல்லை, அதை கீழே உட்காந்துடும், செட்டில் ஆயிடும். அதான் வீல் படிக்குது. இந்த இடத்துல பார்ப்போம். சில நேரங்களில் வீடுபடுதலை துரிதப்படுத்துவதற்காக பொட்டாஸ் படிகாரமானது யூஸ் பண்ணுறாங்களாம். முக்கியமான பாயிண்ட். அப்போ சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்? அதில் உள்ள சின்ன சின்ன அந்த சேரு சகதியெல்லாம் இருக்குல்ல, சீக்கிரமாக கீழே உட்காந்துரும். அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகுது. வீல் படிவு முடிஞ்சிடுச்சு. பெரிய பெரிய பார்ட்டிகள்லாம் அங்கே வடித்தாச்சு. அடுத்தது வடிகட்டுதல். இதில் அதோட பெருசு குப்பை கிப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கல்கரி இப்போ காங்கிரீட் சாரி, அதோட சின்ன பார்ட்டிகள் மணல் கூழாங்கல் கல்கரி காங்கிரீட் அடுக்குகளால் ஆனது இந்த அடுக்கு. அது வெளியே போகும்போது தண்ணி ஊறி ஊறி போகும். அப்போ வீல் படிதலோட சின்ன பார்ட்டிகள் அங்கே ட்ராப் ஆயிரும். சரியா? அடுத்தது நுண்ணுயிர் நீக்கம். மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, அதை கொல்லணும். அவங்களாம் பூந்து வந்துடுவாங்க, கண்ணிக்கே தெரியாதவங்க தான் அவங்க, அவங்கள கொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க? குளோரின் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் கார்பரேஷன் தண்ணியெலாம் குளோரின் வாட்டர் வாசம் வரும். ஒரு வாசம் வருதா? மருந்து வாசம். குளோரின் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஓசோன் வாயுக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஓசோன் வாயினா அது O3, அதுவும் என்ன பண்ணும்? மைக்ரோப்ஸை கொன்று முழுருக்கு. போதுமான அளவு தான் சேர்க்கணும், அளவுக்கு அதிகமாக போனாலும் பிரச்சனை. ஓசோன் ஏற்றம், அந்த ஓசோன் வாயு உள்ளே செலுத்துகிறாங்க. இது போய் என்ன பண்ணணும்? அந்த இதெல்லாம் கொண்டு தாமா. அது இல்லாமல் அல்ட்ரா வயலேட் ரேஸ் யூஸ் பண்ணுறோம். இது கேஸு. அல்ட்ரா வயலேட்டுங்கிறது ரேஸுங்கிறது ஆற்றல். இது கேஸு ஓசோன். இது ஓசோன் O3. அதேமாதிரி தண்ணி மேலே காற்று படணும், சூரிய ஒளி பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஹீட்டு உள்ளே போய் வெப்பத்தில் சாகக்கூடியது சாகும். இந்த ஆர்ஓ பற்றி சொல்கிறாங்க. யூ பேசியாச்சு. நீரோட கடினத்தன்மை. மினரல்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? ஹார்ட் வாட்டர். சோப்பு நார்மல் சோப் போட்டு துவைச்சா துணி துவைக்க முடியாது. பார்த்துருப்போம் அது தனியாக. நமக்கு வர வீட்டுக்கு வர வாட்டரை எப்படிலாம் ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க மேட்டூரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நன்னீருக்கு சோப்பு இருந்தால் போதும். டிடர்ஜென்ட் கடின நீருக்கு யூஸ் ஆகும். கடின நீராக இருந்தால் என்ன ஆகும்? சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கம் ஃபார்ம் ஆகும், துணியெல்லாம் மொட மொடன் ஆயிரும். சரியா? ஸ்கம் ஏன்னாக்கா அந்த சோப்பு ப்ளஸ்ஸு அதில் உள்ள தண்ணி ஒரு கடின நீரில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? அது ஒரு உப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். நார்மல் சோப்பு டிடர்ஜென்ட் என்ன பண்ணும்? அந்த ஸ்கம் ஃபார்ம் ஆக பார்த்துக்கும். கால்சியம் மெக்னீசியம் உப்பு தான் காரணம் இந்த ஸ்கம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. தற்காலிக கடினத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது கால்சியம், அப்புறம் மெக்னீசியத்தினுடைய கார்பனேட் பைகார்பனேட் தற்காலிகமாக அந்த தண்ணியில் உப்பு கடினத்தன்மையை உண்டு பண்ணுமா. நிரந்தரமான கடினத்தன்மை கால்சியம் மெக்னீசியம் குளோரைடு மற்றும் சல்ஃபேட் உப்புகளால். கால்சியம் மெக்னீசியம் குளோரைடு சல்ஃபேட்டு இந்த உப்புகளால் பரமுரண்டான என்ன இருக்காமா அந்த தண்ணியில் கடின நீராக இருக்குமா. கடின நீரின் குறைபாடுகள்.
துணி துவைக்க சலவைக்கு உகந்ததல்ல, ஸ்கம்மு ஃபார்ம் ஆகும், துணி சீக்கிரம் என்ன ஆயிரும், முட முடன்னு கிழிஞ்சு போயிடும், தலைமுடியே ஒரு மாதிரி ஆயிரும், முட முடன்னு ஆயிரும். இதை வச்சு கொதிக்கும் பொழுது என்ன பண்ணும், பாத்திரத்தில் அந்த உப்பெல்லாம் படிஞ்சு பாத்திரம் ஒரு மாதிரி சொர சொரன்னு ஆயிரும். அதேமாதிரி எந்திரங்கள் தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்களே எந்திரங்கள்லாம் கொதிக்க வைப்பாங்க, அந்த எந்திரம்லாம் என்ன ஆகும், பழுது அடைஞ்சிடும், வயிற்று உபாதை உருவாகுமா, ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தணும்னா. தேவையில்லாத மினரல்ஸ் அதிகமாக போகுதா, உணவு எப்பயுமே என்ன பண்ணும், சரிவிகிதமாக எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக இதெல்லாம் பாருங்கள், அதில் உள்ள உப்பு தான் அதை படிஞ்சு இப்படி ஆகும். என்னது இது, வாட்டர் ஹீட்ரு, கடின நிறை நீக்கிறதுக்கான இது. தற்காலிக கடின தன்மையை கொதிக்க வைத்தல் மூலம் நீக்கப்படுதான், கொதிக்க வச்சா என்ன உப்பு தனியாக பிரிஞ்சுக்கும், அதான் பாத்திரத்தில் போய் படிஞ்சிக்குதா அது. ஹைட்ரஜன் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட்டாக உருவாகிறது. சலவை சோடா நீக்குதல், நிரந்தர கடினத்தன்மையை நீக்கணும்னா சலவை சோடா, டிடர்ஜென்ட் இருக்குல்ல அது, சலவை சோடாவனும் குளோரைடு சல்ஃபேட்டுகளை கரையாத கார்பனேட் உப்புகளாக மாற்றுதல், அயனி பரிமாற்றம் இன்னொரு முறை. ஏதோ அயனி பரிமாற்றம் செய்யும் பிஷின், ஏதோ ஒரு பிஷின்னா என்னது, ஒரு கம்மு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வழியாக உள்ளே பூந்து போகும் பொழுது கடின நிறை மென்னின்ற மாற்றிட்டோம். வாழை வடித்தல் தெரியும், கொதிக்க வச்சு என்ன பண்ணுறோம், பாத்திரம் இருக்குது மூடி போட்டு முடியாச்சு, அதை கொதிக்க வைங்க, இது வழியாக ஒரு பைப்பு இருக்குது, நீராவியாக இதில் போகும், இந்த பைப்பை திரும்ப கூல் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இதில் வரக்கூடிய நீராவி திரும்ப தண்ணியாக மாதிரி பாத்திரத்தில் கிடச்சிடும். ரைட், இது மிகவும் தூய்மையானது, அவ்வளோதான். ஏகப்பட்டது நம்ம தான் கொண்டு போய் போட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணிட்டோம்ப்பா, சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்குது, பூவம் அதெல்லாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் 61 நீர் தேக்கம் இருக்காமா, டேமு, 17 பெரிய ஆற்றுப்படுகைகள், காவேரி இந்த மாதிரி, பாலாறு, வைகை, பவானி அந்த மாதிரி, குளம் 41,000 குளம் இருக்காமா, அக்குஃபயர் அந்த கடலூர் பன்ருட்டி அந்த ஏரியாவெல்லாம் போர் போட்டிங்கன்னா ரொம்ப ஆழத்தில் இங்கே உள்ள தண்ணியெலாம் அங்கே போய் சேர்ந்து நிற்கிது. நம்ம சேலங்கள எல்லா ஏரியாவில் இருந்தோம், ஆனால் 24 hours அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும், அது அக்குஃபயர் நீர் படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, போர் போட்டுலாம் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, சும்மா லைட்டாக படிச்சுக்கோங்க அவ்வளோதான், ஃபேக்டை மட்டும் எடுத்துக்கோங்க. பூமி மேலே காணப்படக்கூடிய நீரில் 90% விவசாயத்துக்கே பயன்படுத்துகிறோம், மிச்சம் உள்ள 10% தான் எதுக்கு, ஃபேக்ட்ரிக்கு நம்ம குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ரைட். தண்ணியை எப்படிலாம் மாசுபடுத்துகிறோம், நம்ம பயன்படுத்துகிறதா எல்லாமே நம்ம பயன்படுத்துவோம், இந்த பொருள் ஷாம்புக்கு இப்போ எல்லாமே என்னது, தண்ணியை மாசுபடுத்துது. டிடர்ஜென்ட் ஃபேஸ் வாஷு ஷவர் ஜெல்லு பர்பஸ் எல்லாமே அதாவது நான் பயோடிகிரேடபிள், அப்போ அதெல்லாம் அப்படியே போயிடும். மைக்ரோபீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சின்ன சின்னதாக போய் உக்காந்துக்கோங்க தண்ணியில் இருக்கும், மீன் கீன்லாம் அதை சாப்பிட்டு அந்த அதில் உள்ள சின்ன சின்ன மாலிகுலாம் மீனுக்கு போயிடும், மீனுக்கு நோய் வரும், அதை சாப்பிடும் நமக்கு நோய் வரும், அதான் சொல்கிறாங்க. கழிவு நீர் சாக்கடை வீட்டு உபயோகப்பொருள் இருப்பாங்க, பொருள்லாம் கழிவுகளையும் அனுப்புகிறோம்ல அதை பற்றி சொல்கிறாங்க. ஒரு நபர் 185 liters நம்ம யூஸ் பண்ணுறோமா ஒரு நாளைக்கு, எங்கே போகுது எல்லாம், ஆமாம் ஆற்றுல தான் போய் கலக்குது, ஆறு எங்கே போகுது, கடலுக்கு போகுது, ஏரி குளம் அந்த மாதிரி பக்கத்தில் போகும். இது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியாங்க, சென்னையில் எவ்வளோ டன்னு எடுத்தாங்கம்மா, 40,000 tons குப்பை மட்டும் அள்ளியிருக்காங்க, எல்லா நீர்நிலைகள்லேருந்து தான்,
விவசாயம், விவசாயத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறோமா, அதெல்லாம் போய் அப்படியே அது தாவரம் எடுத்தது போக மிச்சம் உரம் கிரம் இதெல்லாம் மிச்சம் தண்ணியில் போயிடும், தண்ணிக்கு போயிடும். இப்போ வெள்ளம் பூச்சியில் அடிச்சிட்டு போயிடும். அப்போ தாவரம் எடுத்துக்கிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய டிஏபி பாஸ்பேட் இதெல்லாம் உரம் அதெல்லாம் தண்ணியில் இருக்கும். அப்போ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பாசி கீசிலாம் அதை சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்துருது. அப்போ அங்கே மீன்லாம் இல்லாமல் போயிடும், நமக்கு தேவையான மீன்லாம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி பாசி தேவையில்லாத பாசி இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வளர்ந்துடுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் யூட்ராபிகேஷன், மிகையூட்ட வளமுறுதல். தேவையில்லாத நுண்ணுயிர் அங்கே நிறையா வளர ஆரம்பிச்சிடும். தேவையான உயிர்னோ வாழாது, அந்த உயிர்லாம் செத்து போயிடும். தொழிற்சாலை கழிவு ஏகப்பட்டது, தொழிற்சாலையிலேருந்து போகுது இல்லையா, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பணும். நேற்று கூட பார்த்துருப்பீங்க, இந்த இன்றைக்கி காலையில் நியூஸு, ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான், பவானி ஆற்றுல ஏதோ ஃபேக்ட்ரியில் தண்ணியை கலந்து விட்டான், தண்ணியெலாம் கருப்பு கலர் ஆகிடுச்சு. அதேமாரி நெகிழி, நெகிழிலாம் என்னாவது டீகம்போஸ் பண்ண முடியாது மைக்ரோவ்ஸ்னால், அதனால தான் மாற்று. இது இது பேர் பார்க்க சொன்னோம் பார்த்தீங்களா, மாற்று. இது டீகம்போசபுள், பயாலஜிக்கலி டீகம்போசபுள். இந்த நெகிழித்தாளோட துண்டு இருக்குல்ல, தண்ணியில் போய் கரைஞ்சிருக்குன்றான். உலகத்தில் எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் நெகிழித்தாளோட சின்ன மைக்ரோ மாலிக்யூல் வந்து அதில் இருக்குன்றான். அது நம்ம உடம்புக்கு போனால் நமக்கு டேஞ்சர். சும்மா படிச்சுக்கோங்க. எண்ணெய் கேசிவி, இப்போ சென்னையில் கூட எண்ணெய் கேசிவி நடந்துச்சா, இப்போது எவனோ கம்பெனியிலேருந்து இந்த மழை பெய்கிறப்போ. ஆமாம், இந்த மாதிரி. அதனால் என்ன ஆகுனா, நிறையா உயிர் வாழ்கிறதுக்கெலாம் பிரச்சனை, கடல் வாழ் உயிரினங்க, நீர்நிலை உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். வெப்பத்தினால் மாசடையுது. அனல் மின் அணுமின் நிலையம் இருக்கா, ஸ்டேட்மெண்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்க, தண்ணியை கொதிக்க வைப்பான், நீர் ஆவியாகும், ஆவி எடுத்துகிட்டு போய் ஒரு பைப்பு வழியாக டர்பைன் ஃபேனில் சுற்ற விடுவான், மின்சாரம் தயாரிக்கும். அதை பற்றி பார்த்துருப்போம். அப்போ அந்த தண்ணி அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம டேஞ்சரு. அதனால் போவாங்க, அந்த அளவுக்கு அதிகமான ஹீட்டை கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணும்பொழுது இன்னொரு தண்ணி என்ன பண்ணும், அந்த ஹீட் எடுத்துகிட்டு போய் கடலில் போய் கலக்கும். அப்போ நீ அந்த அளவு கடல் நீர் என்ன ஆயிரும், டெம்பரேச்சர் அதிகமாகி அங்கே உள்ள தாவரம் விலங்குலாம் செத்து போயிடும். அதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹீட் அதிகமானால் என்ன ஆயிரும், ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி போயிடும். ஆமாம் தானே, ஹீட் பண்ணாவே உள்ள உள்ள ஹீட்டெல்லாம் அந்த ஆக்சிஜன்லாம் வெளியில் ஓடியாந்துடும், கேஸஸ்லாம் அதனாலேயும் செத்து போயிடும். பிளாஸ்டிக் பாருங்கள், அண்டார்டிக் பகுதி அங்கே மனுஷனே கிடையாது. ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் 5000 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குதாம்மா இது பிளாஸ்டிக் கிளி, சின்ன துண்டு இந்த ஒரு பாயிண்ட்டு, இதுக்குள்ளே பெருசாக இருக்குது, பெருசு பண்ணி காட்டுறான். இதெல்லாம் நீங்களே பறிச்சுக்கோங்க. இதெல்லாம் மாசுபாடு பொருள், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கெமிக்கல் மெட்டீரியல்லேருந்து கிடைக்கக்கூடிய இது சலவைத்தூள், டிடர்ஜெண்டில் தான் சோடியம் சல்ஃபேட்டு பாஸ்பேட்டெலாம் இருக்காமா, இதெல்லாம் எங்கெங்கே பிரச்சனை ஏற்படுது. பிளாஸ்டிக் கழிவு இருக்கு இல்லையா, அது என்னென்ன பிரச்சனை ஏற்படுது. இது வந்து பூச்சிக்கொல்லி, டைக்ளோரோ டைஃப்னால் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் டிடிடி டிடிடி பூச்சிக்கொல்லி மருந்தில் பயன்படுத்துகிறாங்க, நமக்கு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் உரங்களில் நைட்ரேட் பாஸ்பேட்டு, அதனால் என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஈயோ மெர்க்ரி காட்மியம் குரோமியம் அர்சானி இதெல்லாம் வந்துட்டு ஹெவி மெட்டல்னு சொல்லுவாங்க, சரியா. இது நம்ம வேதியியல் ஜவுளி தோல் தொழிற்சாலெலாம் பயன்படுத்துகிறாங்க. தண்ணியில் போய் கரைஞ்சி மீன் இதை சாப்பிட்டு அந்த மீனில் என்ன இருக்குது, டிஷ்யூவில் போய் உக்காந்துக்குது, அந்த மீனை சாப்பிட்டா நமக்கு உள்ளே போய் மூளை வரைக்கும் தொந்தரவு கொடுக்குது, நரம்பு பிரச்சனைலாம் ஏற்படுது. இதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. மாசுபாட்டை கட்டுப்படுது, என்னது கழிவை முதல்ல உள்ள விடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கழிவெல்லாம் பிரித்து சுத்தப்படுத்தி நீர்நிலைகளில் தண்ணியை அனுப்பணும். அவ்வளோதான், சால்வ் பண்ணலாமா. எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றம் அடையும், நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் குறைவு, கரைதிறன் அதிகமாகுதா, கார்பன் டை ஆக்சைடோட கரைதிறன் அதிகமாகிறது, இங்கே எதுவும் கேட்டான்னு தெரில. ஆனால் நான் சொன்னேன், அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளே போய் உக்காந்துக்கும்,
பார்த்துருக்கோமா, அதிகமான அழுத்தத்தில் நார்மலாக இருக்கிறப்போ ஓட்டுக்கு தான் கரை திறன் அதிகம், அழுத்தம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு. நீரினை முன்னார் போகும் பொழுது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு. ஐயோ அதை நம்ம பார்க்காம வந்துட்டோமா, புக் வச்சுருக்கீங்களா? எதிர்மின் வாயில், நேர்மின் வாய், எதிர்மின் வாய். இன்னும் போகணும், பெரிய பாடம். அப்படியாவா? இது நேர்மின்வாய், நேர்மின்வாய் தண்டுகளை ஓட்டுவோம். நேர்மின்வாயில் இருந்தால் அது எலக்ட்ரான் ஓடுது, அது எலக்ட்ரானுக்கு நேர் இப்படி ஓடுது, எலக்ட்ரான் இப்படி ஓடி. எதிர்மின்வாயில் ஹைட்ரஜன் சேகரிக்கப்படுது. ஓகேவா? ஆனோடு கேத்தோடு. அங்கே கேள்வி என்ன? நேர்மின்வாயிலையா? நேர்மின்வாயில் ஆக்சிஜன், எதிர்மின் வாயிலையா ஹைட்ரஜன். அவ்வளோதான். அடுத்தது, நீரினை மின்னாறு பகுக்கும் பொழுது எதிர்மின் வாயில், அதை பார்த்தாச்சு. எதிர்மின் வாயில் தானம்மா, எதிர்மின் வாயில் என்னது? ஹைட்ரஜன். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? ஈயம். நீரின் நிரந்தர கடிதத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை? சல்ஃபேட்டா? சரி, ஓடிட்டு இடத்த நிரம்புக. நீர் நிறமற்றது, மனமற்றது, அப்புறம் சுவையற்றது. நீரின் கொதிநிலை, நீரின் தற்காலிக கடிதத்தன்மை டேஸ் முறையில் நீக்கப்படும். டேஸ் முறையில் நீக்கப்படும், கொதிக்க வைக்கிறதா? தற்காலிக கடினத்தன்மையா? ஆ ஆ, தற்காலிக கடினத்தன்மை எப்படி கொதிக்க வைக்கிறது? கொதிக்க வைத்தல் கரெக்டா, நீக்கிடலாம். அடுத்தது, நீர் டேஷ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தினே பெற்றிருக்கும். தண்ணி எந்த டெம்பரேச்சரில் அதிக அடர்த்தி? ஆ, 0 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக நீராக இருக்கணும். ஆமாம், அதான் கரெக்டு. இல்லையே, 4 டிகிரி செல்சியஸ், அது சொல்ல வேண்டியதானே? அங்கே ஒன்று போ, மற்றவங்களாம் தெரிஞ்சிக்கூடாதா? ஆ, 0 டிகிரி கிடையாது, அங்கே கம்மியாக இருக்கும், 4 டிகிரி செல்சியஸ்லாம். ஏற்றம் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். என்ன ஏற்றம்? ஆக்சிஜன் ஏற்றமா? அது தெரியல, விட்டுருங்க. கழிவு நீரினை நன்கு சுத்திகரித்த பிறகு நன்னீர் நிலையில் கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும். சரியா? சரி. கடல்நீரில் உப்புகள் கரைந்துள்ளதால் அதனை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம்? முடியாது. வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும்போதால் மண்ணில் தரம் குறைந்து நீர் மாசுபாடு அடையிறது. சரி. நீரின் அடர்த்தியானது அனைத்து வெப்பநிலையிலும் மாறாமல் இருக்கும். இல்லை, தப்பு, மாறும். கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தருகும். தப்பு, வெந்நீரில் தான் தரும். சர்வகரைப்பான் நீர், கடின நீர் கொதித்தல், நுண்ணீர் நீக்கம், கழிவு நீர், நீர் மாசுபடுதி, ஓசை நேற்றம், நுண்ணீர் நீக்கம். ஓகேவா? ரைட், இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி என்ன கிழமை? நாளைக்கு வந்துட்டு கார்பனும் அதன் சேர்மங்களும். சரியா?